प्राकृतिपर्यन्ताय चराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। सिद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। या दामोदर इति नाम दातवासीत् सा दामाखिल किणकारिणी बभूव तन्नूनं वरदवलित्रयच्छदेन तन्मध्यप्रथमविभूषणी बभूव। अतीश दुःख विषदिग्धफलानुबन्धिन्या ब्रह्मकीटमपराहत संप्रयोगे दुष्कर्म सञ्चयवशात् धृतिक्रमेणः प्रत्यस्त्रमञ्जलिरसौ तव निग्रहास्त्रे। विद्वन्मतङ्गजशिखाभरणायमानौ विश्वातिशायि महिमाम्बुनिदानभूमौ द्वेषवादिमकुटीकृतकुट्टनौतौ वेदान्तसूरिचरणौ शरणं प्रपद्ये। नीलातुङ्गस्तनगिरितटीसुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरस्सिद्धमध्यापयन्ति। स्वोच्छिष्टायां सृजनिगळितं या बलात्कृत्य भुङ्क्ते कोदाः तस्यै नमयिदमिदं भूय एवास्तु भूयः। மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை தூய பெருநேரி யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூஷாகும் செப்பேலோரிம்பாவாயி. இதுக்கு முன் பாசுரத்துல ஆழிமொழி கண்ணா பாசுரத்துல பர்ஜன்ய தேவதைய சொல்ற மாதிரி பர்ஜன்ய தேவதைக்கும் அந்தர்யாமியாக எழுந்தருள் இருந்திருக்கிற எம்பெருமான் ஸ்தோத்திரம் பண்ணா அந்த எம்பெருமான் மூலமாக இவர்களுடைய வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழினாட மகிழ்ந்தேலோ ரெம்பாவா என்பதாக இவர்களுடைய நோன்பும் நல்லபடியாக முடிவதற்காகவும் லோகக்ஷேமத்திற்காகவும் இந்த மழை பெய்யணும் என்பதை பிரார்த்தனை பண்ணா அது வாழ்வதற்காக ரட்சகன் கிடைத்துவிட்டான் என்பதற்காக ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுத்தான். அந்த ரட்சகன் கிடைத்து விட்டதுனால இந்த நோன்பு முடிஞ்சிடணும்னு நினைச்சிட்டுருக்கா. அவளுக்குள்ள இந்த 5 லட்சம் பேருக்குள்ள ஒரு சில பேருக்கு சில சந்தேகமா, என்ன சந்தேகம் அப்படின்னா, நாம இந்த நோன்பு ஏதோ ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சோமானாக்க இது நல்லபடியா முடியணுமேன்றது பல பேருக்கு பயம் இருக்கும். அந்த நல்லபடியா முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு நம்மளுடைய பாபம்தான் பிரதிபந்தகமா இருக்கும். நீதி சதகத்துல பர்த்திருஹரி சொல்றார், பிராரப்பியத்தே நகலு விக்ன பயேன நீச்சா அப்படின்னு. நீச்சனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அது ஒரு கேட்டகரைஸ் பண்ற. ஏற்கனவே உத்தமனுக்கு சொன்ன மாதிரி அதமாதமன் அதமன் மத்தியமன் அந்த உத்தமன்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ண மாதிரி ஒரு கேட்டகரைஸ் பண்றாரு. ஒரு நல்ல காரியம் எதுவுமே பிராரப்பியத்தே நகலு விக்ன பயன் தடங்கள் வந்துருமே தடங்கள் வந்துருமேன்றதுக்கோசரமே சில பேர் ஆரம்பிக்காதே இருப்பாளாம். அவ நீச்சர் சரி, அடுத்தவா என்ன பண்ணுவா அப்படின்னா, ஆரம்பிச்சிருவா எவ்வளவு தூரம் போறதோ போற வரைக்கும் போட்டமே அப்படின்னு அந்த மாதிரி நினைச்சுட்டு பாதியில விட்டுருவாளாம். அவள்லாம் மத்தியமாள். உத்தமாள் யாரு அப்படின்னா, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் கடைசி வரைக்கும் அதை செஞ்சு முடிக்கிறவா இருக்கா பாருங்கோ, அவதான் உத்தமாள் என்பதாக சொல்ற. இவாளுக்குள்ள சில பேருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ், இதனால அவ சொல்றா, நாமெல்லாம் எவ்வளோ பாப்பம் பண்ணியிருக்கோம், பாப்பம் பண்ணிருக்கச்சு இந்த நல்ல காரியம் செஞ்சு முடிக்க முடியுமா நம்மளால, மறைவு மாதம் 30 நாளும் திருவாராதனம் பண்ணோம்னு ஆரம்பிக்கிறோம், பெருமாள் திருவாராதனம் பண்ணோம்னு ஆரம்பிக்கிறோம், 30 நாளும் திருவாராதனம் பண்ண முடியுமா, நமக்கு நிச்சயம் பிம்மாலை எந்த தீசாமன்னாக்க ஜுரம் வந்துடுச்சுனா என்ன பண்ணுறது, ஏதனா ஆஃபீஸில் நிர்பந்தத்தில் எங்கேனா வெளியூர் போக சொல்லிட்டா அந்த நாள் திருவாராதனம் பண்ணாத விட்டு போயிடுமே, ஆகையில என்னத்துக்கு பண்ணுறது, பயமுண்டு இருந்துருவோமா அப்படின்னு பார்க்கறது. நிச்சயப்படி போலயே என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு பண்ணி. சில பேர் என்ன பண்ணுவோம், அது என்னத்துக்கு சொல்லிருந்துருக்க, நம்ம ஆரம்பிச்சு பண்ற வரைக்கும் பண்ணிப்போமே, என்னைக்கு தடங்கள் வருதோ அன்னைக்கு விட்டுட்டு மீதி நாள்லாம் பண்ணுவோமே நினைக்கிறேன். உத்தமம்
இருக்குவா இருக்கா பாருங்கோ, அந்த 30 நாள்லயும் வேற எங்கேயும் வெளியில போகாத அந்த பெருமாள் திருவாராதனம் 30 நாளும் பெருமாள் எழுந்து பண்றதுன்றது வச்சுட்டு இருப்பா. இப்படி எல்லாம் இருக்கு. அதுல ஒருத்தர் கேக்குற ஒருத்தருக்கு சந்தேகமா, அந்த சந்தேகத்துல கேக்கச்சு அவருக்கு பதில் சொல்ற, ஏமா இப்படி எல்லாம் சந்தேகப்படுற, இது இதுல எதனா ஒன்னு சந்தேகம், என்னத்துக்கு பயம் இருக்கு, நல்ல காரியம் ஆரம்பிச்சா அது பாட்டுக்கு நடத்தி வைக்கிற, நாம பண்றோம்னு நினைச்சுட்டா தானே கஷ்டம், கிருஷ்ணன் பண்றேன்னு நினைச்சுக்கோங்கோ. இப்ப இத்தனை நாளா நம்மளையும் கிருஷ்ணனையும் சேர்க்க விட்டாத ஒரு தடங்கள் இருந்தது, அந்த தடங்கள் போய் அவளே நம்மளையும் கிருஷ்ணனையும் சேர்க்கும்படியாக சேரும்படியாக பண்ணிட்டா. அப்படி இருக்கச்சே அதே மாதிரி அவரே அந்த கிருஷ்ணனே 30 நாளையும் நடத்தி வச்சுடுறாரு நினைச்சுட்டு காரியம் பண்ணலாமே அப்படின்னா, அப்பவும் சந்தேகமா இருக்கு. ஒரு விஷயம் சொல்றேன் கேளு அப்படின்னா, அனுபவித்தும் அகௌகம் நாளம் ஆகாமி காலா பிரசமயித்தும் அசேஷம் நிஷ்கிரியாபிர்நசக்கியம் ஸ்வயமிதி ஹிதயே த்வாம் ஸ்வீகிருதஸ்ய நிவாசா சிசிலித பவபீதி ஸ்ரேயசே ஜாயசே நஹ. இவா பூர்வார்த்தம் ஒரு கொஸ்டின், இவா கொஸ்டின் பண்ற வாழ்து, உத்தரார்த்தம் ஆன்சர். இத்த சுவாமி தேசிகன் சொல்ற, அனுபவித்து மகௌகம் நமக்கெல்லாம் பாப்பம் பண்ணிட்டு இருக்கோம், நாம பண்ணிருக்கிற பாப்பத்துக்கு பாப்பம்ன்றது நாம அனுபவிச்சுதான் போகணும்னு சொல்றது. நான் புத்தம் செய்யத்தே கர்மா கல்பகோட்டி சதயிரப்பின்னு நாம அனுபவிக்கலாம் அந்த பாப்பம்லாம் போகாதுன்னு சொல்லியிருக்கு. ஆகையால நாம பாப்பம் பண்ணதுக்கு அனுபவிச்சிருவோம் அப்படின்னா, அந்த அனுபவிச்சிருவோம்னு ஆரம்பிச்சோம்னாக்கா நாம பண்ண பாப்பத்துக்கு அனுபவம் அனுபவிக்கிறதுக்கு காரணமே போறாதான். ஏன்னா ஒரு பாப்பத்துக்கு உண்டான பலனை அனுபவிச்சோம்னாக்கா உடனே அடுத்தது பாப்பத்துக்கு வருது, உடனே அடுத்ததுக்கு வருது, அடுத்தது வருதுன்னு அலை அலையா அலை அலையா காத்துன்னு இருக்கும். சமுத்திரத்துல அலை அடிக்கிறது நிந்த பிற்பாடு தீசாமான்னு காத்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கணும். அனுபவித்து மகௌகம் ஆகாமி காலம் ஆகாமிக்காக நாளம் போராது அப்படின்னு. சரி, பாப்பத்தை ஓர போக்கடிக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்கு, அந்த வழி வேணா பார்க்கலாமா, ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு. என்ன வழி? பிராயஷ்சித்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அந்த பிராயஷ்சித்தம் பண்ணிட்டோம்னாக்கா அதுலயே பெரிய தலைவர் இல்லைன்னு இருக்கு. பிரசமயித்தும் அசேஷம் நிஷ்கிரியாபிர்நசக்கியம் அசேஷம் நிஷ்கிரியாபி நசக்கியம். மொத்தத்தையும் இதுக்கு உண்டான பிராயசித்தம் பண்ணி போக்கடிக்கிறதுன்றது முடியாது. ஏன்னா எவ்வளவு அந்த எவ்வளவுன்னு பிராயசித்தம் பண்ணிக்கிறது, அந்த பிராயசித்தத்தையும் சாஸ்திரோக்தமானபடி பிராயசித்தம் பண்ணிக்க முடியாது நம்மளால. அதுக்கு முன்ன அப்படியே பிராயசித்தம் பண்ணிக்கிறதுன்னு ஆரம்பிச்சோமானா கூட அதுக்கு ஒரு அதுல ஒரு தப்பு நடந்து போறது. அப்ப அதுக்கு பிராயசித்தம் அதுக்கு பிராயசித்தம் அப்படியே பண்ணி போயிட்டுருக்கணும். எதி குவச்சன நிஷ்கிருதி பவதி சாப்பி தோஷா விலா. பிராயசித்தம் பண்றோன்ற ஒரு காரியத்துல வந்துட்டோம்னாக்கா அந்த நிஷ்கிருத்திலயும் ஒரு தோஷம் வந்துடுத்தோம்னாக்கா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படிப்பட்ட ஒரு ஸ்திதியா இருந்துருக்கு நம்மளது. ஆகையால எப்படி காரியம் முடியும், நல்ல காரியம் ஆரம்பிச்சா எப்படி முடியும் அப்படின்னு கேட்கிறானாம். அதுக்கு அவ சொல்றான், நீ என்னமோ நினைச்சுட்டு இருக்க, நாம அனுபவிச்சோ அல்லது நாம பிராயசித்தம் பண்ணியோ நம்மளுடைய பாப்பம் போகும்னு நினைச்சிட்டு இருக்க, இதெல்லாம் ஆகாது. எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணு, அந்த சீனிவாசனுடைய தயை இருக்கா பாரு. ஸ்வயமிதி ஹிதயேத்வம் ஸ்வீகிருத ஸ்ரீநிவாசா சிதிலித பவபீதி கிரயசே ஜாயசே நாம். அவளே வந்து அந்த தயாதேவியே வந்து இவெல்லாம் என்ன சேர்ந்தவா, இவா விஷயத்துல பாப்பத்தை பத்தி நீர் கணிசிக்க வேண்டாம், ஆகையால இவாளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிச்சிருங்கோ அப்படின்னு திருவேங்கடமுடையானிடத்துல சொல்லி நம்மளுடைய பாப்பத்தினால ஏற்படுறக்கூட பயத்தை போக்கடித்து நமக்கு நல்லதை பண்றா அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்ற. இதெல்லாம் இவ்வளவு தூரம் சாஸ்திரம்லாம் வாசிச்சு இதெல்லாம் பண்றவளுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். ஆனா திருவாயர்பாடியில் இருந்துருக்கிற 1000 சிறுமிகளுக்கு அவ்வளோ சாஸ்திரம்லாம் வாசிச்சுவா கிடையாது, அவளுக்கு இதை பற்றிலாம் தெரியாது, இவ்வளோ தூரம் தெரியாது. ஆனால் நாம் பாப்பம் பண்ணுறோம், நம்ம எல்லாருக்கும் அவாவ மனசில் தெரியறதும் இல்லையோ, அந்த மாதிரி அவளுக்கெல்லாம் உரைச்சி நல்ல காரியம் நம்மளால முடியுமா அப்படின்னா, அவளுக்கு சில விருத்தாந்தங்கள்லாம் தெரியும். அந்த விருத்தாந்தங்களை சொல்லி அப்பவும் பெரிய கஷ்டமாக இருந்துட்டு இருக்கு. அதெல்லாமே
பார்த்தமானா அதன் பிரகாரம் பார்த்தமானா கூட காரியம் முடியுமான்னு தெரியலையே அப்படின்னா என்னம்மா விற்த்தாந்தம் சொல்கிற அப்படின்னு இன்னொருத்தர் கேட்குறாளாம். அத்தையும் கேட்குற, ஒரு காலத்தில் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினச்சார் தசரத சக்கரவர்த்தி. தசரத சக்கரவர்த்தின்றவர் என்ன சாதாரண மனுஷராக, அவர் சம்பராந்தக, அந்த சம்பரன் அதாவது சம்பராசுரனையே அழித்தவராக இருந்துருக்கவ, அப்போ தசரத சக்கரவர்த்தி பாரித்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு. சரி, ஒரு கால் நாளில் எதனா தோஷமாக இருக்குமோ என்னமோ இந்த வெச்ச நாளில், அதனால் கணக்கு காரியம் நின்று போயிட்டு வருமோ தடங்கள் ஆகிட்டு வருமோன்னு பார்த்தா, வெச்ச நாள் யார் தெரியுமா, விஸ்வாமித்திரர் கூட தன்னை பிரம்மரிஷின்னு வசிஷ்டர் வாயால் சொல்லணும்னு சொல்லி விஸ்வாமித்திரராலே போற்றப்பட்டவராக இருந்திருக்கிற வசிஷ்ட மகரிஷி போய் அவர் நாள் குறித்து கொடுத்துருக்கே. சரி, அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் ஒன்று நடந்தது. ஒரு கால் சில சில காரியங்கள் பெரிய காரியம் பண்ணணும்னா அதுக்கு பூர்வாங்கமாக சில காரியங்கள்லாம் பண்ணணும், பெருமாள்லாம் சேவிக்கணும், சில இதெல்லாம் பண்ணணும் இல்லையோ, சடங்குகள்லாம் பண்ணணும் இல்லையோ, அதெல்லாம் ராமன் சரியாக பண்ணாததுனால ஒரு கால் இந்த மாதிரி ஆயிடுதா அப்படின்னு கேட்டால், அதுவே கிடையாது. சகபத்னியா விசாலாட்சியா நாராயண முபாகமத்துன்னு ராத்திரி மொத்தம் அந்த அங்கே எழுந்துள்ள இருக்கிற ரங்கநாதனை போய் சேவிச்சுட்டு வந்தார். ராமன் மாத்திரம் இல்லை, ராமனும் சீதையுமா சேர்ந்து ராத்திரி மொத்தம் சேவிச்சா. ஆகையால் அப்படியும் பிறந்து அதுக்கு மேலே ஒரு கேள்வி கேட்குறேன், ஜனங்களுக்கு இஷ்டம் இல்லாத போயிடுத்துனாக்கா அப்போ அதுக்கு தடங்கள் வர முடியல அப்படின்னு. அதையும் கேட்குற, ஜனங்கள் இத்தே தான் ஆசைப்பட்டதுன்னா, இச்சாமி மகாபாகம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாஜாந்தம் ராமம் சத்ராவர்தானந்தம் அப்படின்னா, இப்படி இவ்வளவும் இருக்கச்சே கூட, ஆனால் அது கூட அந்த ராமருடைய பட்டாபிஷேகம் நின்று போச்சு. அதுதான் சாஸ்திரம் சொல்றது, ஸ்ரேயாம்சி பகுவிஜானி பவந்தி மகதாமபி அஸ்ரேயசி பிரவர்த்தேது குத்ரயாந்தி விகாத்தகாக என்பதாக சொல்ற. இது ஸ்ரேயஸான நல்ல காரியம் பண்ண ஆரம்பிச்சோமானாக்கா எத்தனையோ தடங்கள் வருது, ஆனால் கெட்ட காரியத்துக்கு வந்தோம்னா ஒரு தடங்களும் இல்லை. இப்படி போகிறது, இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னா, சுவாமி தேசிகன் சுவாரஸ்யமாக சொல்கிற பாதுகாசத்தில், ராமே ராஜ்யம் பிதுரபிமதம் சம்மதஞ்ச பிரஜானம் மதாபவ்ரே ததிக பரதே சத்யவாதீ ததௌ ச சிந்தாதீதஹ சமஜனிததா பாதுகாக்ரிஅபிஷேகஹ துர்விஜானஸ்வஹ்ருதயமஹோ தெய்வமத்ர பிரமாணம் ராமே ராஜ்யம் பிதுரபிமதம். பிது அபிமதம், தசரத சக்கரவர்த்தி ரொம்பவும் ஆசைப்பட்டது என்ன, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. சம்மதஞ்ச பிரஜானம், இந்த தசரத சக்கரவர்த்தி ஆசைப்பட்ட விஷயம் இருக்க, ஜனங்கள் மொத்த பேருக்கும் சம்மதமான ஒரு விஷயம், எல்லாருக்கும் ராமர் ராஜ்யத்தை ஆகணும், ராமர் சக்கரவர்த்தி ஆகணும், பட்டாபிஷேகம் யுவராஜ்ய பட்டாபிஷேகம் ராமருக்கு பண்ணணும் பண்ணணும்னு மொத்த பேரும் ஆசைப்பட்டாலாம். சரி, கைகேயி என்ன ஆசைப்பட்டா தெரியுமா அப்படின்னா, ததிக பரதே, இவர் தசரதர் இப்படி ஆசைப்பட்டார், ஆனால் கைகேயி ஆசைப்பட்டது பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி, ஒரு கால் ராமர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேரா அப்படின்னா, சத்தியவாதி ததௌ ச, சத்தியவாதியாக சத்தியத்தையே சொல்றவராக இருந்துருக்கிற ராமன், ஆஹா தசரத பரதனே ஆளட்டும், எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லைம்மா, நான் இப்போவே நான் காட்டுக்கு போறேன்னு அவர் கிளம்பினவர் இருக்கு. ஆனால் அங்கே நடந்தது என்ன தெரியுமா அப்படின்னா, சிந்தா தீதா சமஜனி ததா பாதுகாக்ரியாபிஷேக, ராமனுக்கும் பட்டாபிஷேகம் நடக்கல, பரதனுக்கும் பட்டாபிஷேகம் நடக்கல, உனக்கு தான் பட்டாபிஷேகம் நடந்தது. யாருக்கு, பாதுகா தேவிக்கு தான் பட்டாபிஷேகம் நடந்தது. இத்தனை ஜனங்களோ மகர்ஷிகளோ தசரத சக்கரவர்த்தியோ கைகேயியோ கௌசல்யோ சுமித்ரையோ யாருமே நினைச்சு கூட பார்க்கலையா, பாதுகா தேவி சிம்ஹாசனத்தில் ஏறி பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவான்னு யாருமே நினைக்கலையா. இது சிந்தா தீதகா, நம்மளுடைய எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதான ஒரு விஷயம் நடந்தது, அதுதான் பாதுகாக்ரியாபிஷேகம். துர்விஜானஸ்வஹ்ருதய மகோ தெய்வமத்ர பிரமாணம், இது இது ரொம்ப தெரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம். இதுக்கு பிரமாணம் தெய்வம் தான் பிரமாணமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இவா சொல்றா,
நாம இவ்வளவு பெரிய காரியம் நல்லா ஒரு நாளா ரெண்டு நாளா 30 நாள் நோன்பு நாக்கிறது நோற்கிறதுன்ற ஒரு காரியத்தை நாம வச்சுட்டு இருக்கோம். இந்த 30 நாள் நோன்பு நோக்கும் பொழுது எவ்வளவு தடங்கள் வந்துருமோ என்ன பண்ணுமோ தெரியலையே. இப்படி இருக்கச்சே எப்படி இது நடக்கும் தெரியலையே அப்படின்னா, இதே அஸ்ரேயாம்சி கெட்ட காரியமா கணக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நாம் தொடங்கினவானாக்க அவ பண்ணான்னாக்க ஒரு தடங்களும் இல்லாத நடந்து போயிடுறதும். ராவணன் சீதைய தூக்கிட்டு வரணும்னு நினைச்சான், தூக்கிட்டு வரணும்னு நினைக்கச்சே ஒரு தடங்கள் இல்லாத போயிடுச்சு. அவனுக்கு சகாயத்துக்காக மாரீச்சனை கூப்பிட்டான், மாரீச்சனை கூப்பிட்டா மாரீச்சன் முதல்ல மாட்டேன்னு சொன்ன மாரீச்சனே இவன் மிரட்டின உடனே, சரி நீ என்ன சொல்றியோ அதை நான் பண்றேன்ப்பா அப்படின்னு அங்க ஒத்துண்டான். சரி அடுத்த பிரகாரம் பார்த்தா அந்த மாரீச்சன் மாயாமிருகமாக ராமன் இருந்த ஆசிரமத்து பக்கத்துல சுத்தி சுத்தி வந்தான். அதை பார்த்து இவ பிளான்ல ஒன்னு கூட குறைவில்லாத நடக்கிறது. ராவணனுடைய பிளான் என்ன, மாரீச்சன் மாயாமிருகமாக ஒரு மானாக அங்க அலையணும், உன்னை பார்த்த உடனே சீதா ஆசைப்படணும், சீதா ஆசைப்பட்ட உடனே நீ வந்து ராமனை சொல்லு இந்த மானை பிடிச்சுவான்னு சொல்லுவா, ராமனை நீ வந்து அலை கடிச்சு தூரம் அழிச்சும் போனோம், தூரம் அழிச்சும் போயிட்டு பிற்பாடு அங்க போய் ஹாசித்தே ஹா லக்ஷ்மணான்னு சொல்லி ஹாராம ஹாசித்தே ஹா லக்ஷ்மணான்னு நீ சொல்லணும் கடைசி சமயத்துல. அந்த சமயத்துல சொன்னேன்னா இதுக்குள்ள அவர் லக்ஷ்மணனையும் வெளியில அனுப்பிச்சிருவோ இந்த வார்த்தையை கேட்டு அந்த சமயத்துல உள்ள போந்து தூக்கிட்டு வரணும். இது பிளான். இந்த பிளான்ல ஒன்னு கூட குறைவில்லாத நடக்கிறது, தடங்கள் இல்லாத நடக்கிறது. மாரீச்சன் வந்தா அதே மாதிரி அந்த மாய மானை பார்த்து சீதா ஆசைப்பட்டா ராமனிடத்துல கேட்டா ராமனும் லக்ஷ்மணனை காவல் வச்சுட்டு போனே காவல் வச்சுட்டு போனாலும் ரொம்ப தூரத்துக்கு அழிச்சும் போயிட்டு அந்த மான் அங்க போனா அது குரல மாறி ராம குரல்ல அந்த மாரீச்சன் வந்து கடைசியில ஹா சீதே ஹா லக்ஷ்மணன்னு சொல்லிட்டு இதை பார்த்து சீதை பயந்துண்டு இப்ப லக்ஷ்மணனையும் திருப்பி அனுப்பிக்கிறா. லக்ஷ்மணன் போமாட்டேன்னு சொல்ல சொன்ன அத்தையும் மீறி சொல்லிருக்கா. ஆகையால அதே மாதிரியாக லக்ஷ்மணன் போற போன பிற்பாடு ராவணன் அழைத்துக்கும் போயிடுறான். இந்த பிளான்ல ஒன்னு கூட குறைவில்லாத நடக்கிறது, அப்படியே நடக்கிறது. ஒன்னும் மாரீச்சன் மாட்டேன்னு சொல்லிருக்கலாம், ராமர் இதை பத்தி நினைக்காதுன்னா சீதா ஆசைப்படாத இருந்திருக்கலாம், லக்ஷ்மணன் என்ன வேணா சொல்லியும் போட்டோம் போகாத இருந்திருக்கலாம், எதாவது பண்ணாடா, ஒண்ணுமே இல்லை. அஸ்ரேயஸா இருந்துன்னா தடங்கள் இல்லாத நடந்து போயிடுறது, ஸ்ரேயஸா இருந்துன்னா தடங்களோடு நடக்கிறது. இதுக்கு எனக்கு ஒன்றும் புரியலம்மா. நாம இது நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறோம், 30 நாள் நடக்க போனவன் எப்படி இது நடக்கும் தெரியலையே அப்படின்னு கேட்டான். ஒன்றும் விசாரப்படாத, அதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு, அந்த வழியை நாம் பின்பற்றினோமானாக்க நல்லபடியா நடந்துடும் அப்படின்னா. என்ன மொழிமா அதுக்கு அப்படின்னா, மாயனை மண்ணு வட மதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அந்த தாமோதரனை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அவன் அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை நாம சொல்லி அந்த எம்பெருமான ஸ்மரணம் பண்ணி அவரையே நினைச்சுண்டு அந்த எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க எல்லா பாப்பமும் போயிட போறது, பாப்பம் எல்லாம் போயிடுத்துனாக்க தானா காரியங்கள்லாம் நடக்க போறது. இதுக்கு போய் என்னத்துக்கு சொல்ல போற, தாமோதரனை செப்பு அவனை சொன்னதான போறும் அப்படின்னு சொன்னார். யார் மாயன்? சாட்சாத் எம்பெருமான் தான் மாயன். யாரு கண்ணன் இருக்கான, அவன் மாயன். பெருமாள் மாயன்னு சொல்லி சொல்றது. மாயன்னாக்க ஆச்சரியமான ஆச்சரிய வாசி மாயா சப்தம்ன்றது, ஆச்சரியத்தை சொல்லக்கூடியது. மம மாயா துரத்தியா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேத தரந்திச்சே அப்படின்னு, மாயாந்து பிரகிருதம் பிரகிருதி வித்தி மாயினந்து மகேஸ்வரம் அப்படின்னு. மாயா அப்படின்றதுனால மூல பிரகிருத்தியை சொல்லப்படுகிறது. மாயினம் அந்த மாயையை உடையவன் மகேஸ்வரன். அந்த மாயையை அந்த பிரகிருதி சம்பந்தத்தை எப்படி போக்கடிக்கிறது அப்படின்னு கேட்டா, யாரெல்லாம் எம்பெருமான் அடைகிறார்களோ அவளால தான் அந்த மாயையினுடைய சம்பந்தத்தை போக்கடிக்க முடியும், மீதி பேராலும் மாயையினுடைய சம்பந்தத்தை போக்கடிக்க முடியாது. அப்போ மாயா சப்தம்ன்றது ஆச்சரியவாச்சு. அவன் பரமபதத்தில் எம்பெருமான் எழுந்தருளி இருந்துருக்கான், அந்த எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா, எம்பெருமானுடைய குணங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறான். ஸ்தோத்திரம் பண்ணச்சே
எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றது, எப்படி பண்றது அப்படின்னு பாக்குறாதான். எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணாலும் எம்பெருமானுடைய குணங்களுக்கு ஒரு முடிவே இல்லையா. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசக ஆனந்தம் பிரம்மணோ வித்வானு. அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிற வாழ் இருக்கா பாருங்கோ. வாக்குனால சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னானா, ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே, அந்த குணங்கள் மொத்தத்தையும் வாக்குனால சொல்லி முடிஞ்ச பாடில்லையா. அப்ராப்ய மனசாசக, நம்மளால வாக்குனால சொல்ல முடியாத விஷயங்களை மனசால நிறைய நினைச்சு பார்க்கலாம், மனசால நிறைய கோட்டை கட்டிவிடலாம். அப்போ அந்த மாதிரி எதனா பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டேன். ஓஹோ, அதுவும் பண்ண முடியலையா. அப்ராப்ய மனசாசகன், அப்பேற்பட்ட எம்பெருமான், ஸ்ரீ வைகுண்டத்தில் எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் இங்க திருவாயர்பாடியில இத்தனை பேருக்கு நடுவுல தன்னுடைய சௌலபியத்தை பிரகடனம் பண்ணிட்டு இங்க எழுந்துருள் இருக்கான், கண்ணனாக எழுந்துருள் இருக்கான்னாக்க இத்த காட்டில் பெரிய ஆச்சரியம் எதனா உண்டா? மாய மாயனை என்பதாக சொல்லுகின்றார். கோபீனாஞ்ச சர்வேஷாஞ்சாபிதேகினாம் யோந்தச்சரதி சோத்யக்ஷா ஏஷ கிரீடன தேகபாக்கு அனுகிரகாய பூதானாம் மானுஷம் தேகமாஸ்திதா பஜதே தாதிருஷீ கிரீட யாஸ்ருத்வா தத்பரோ பவேதி நாசூயன் கலு கிருஷ்ணாய மோஹிதாஸ்தஸ்ய மாயயாம் மன்யமானாம் ஸ்வபாஸ்வஸ்தானு ஸ்வாஸ்வந்தாரான் வ்ரஜௌகஸஹாம். அத்தபுதமான கண்ணனுடைய மாய. கோபீனாம் தத்பதீனாம் ச சர்வேஷாபி தேகினாம் யோந்தச்சரதி சோத்யக்ஷா ஏஷ க்ரீடன தேக பாக். இந்த கிரீடன விளையாட்டாக ஒரு தேகத்தை எடுத்தவராக இருந்திருக்காரா இந்த கண்ணன். கோபிகள், அவருடைய பதிகள், எல்லாருடைய மனசுலையும் யார் இருக்கா தெரியுமா? யோந்தச்சரதி சோத்யக்ஷா ஏஷ க்ரீடன, இந்த விளையாட்டு கண்ணன், குறும்புக்கார கண்ணன் தான் இருந்திருக்காரா மொத்த பேர் நடுலையும். அனுகிரகாய பூதானாம் மானுஷன் தேகமாஸ்திதா, அந்த பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்தில் நித்திய விபூதியில் எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவதற்காக, எல்லாரைக்கும் அனுகிரகம் பண்ணுவதற்காக ஒரு மனுஷ சரீரத்தை அவன் ஆசிரயிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னான். அதுலேயும் பார்த்தோம்னாக்க ராமாவதாரம் மாதிரி சக்கரவர்த்தி திருமகனாக அரண்மனைக்குள்ளேயே இருந்துட்டு இல்லையா, இவர் கிருஷ்ணாவதாரம் எடுத்ததுனால அவர் புதுசு புதுசாக என்னென்னமோ விளையாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காரான். அந்த விளையாட்டெல்லாம் கேட்டு கேட்டு இன்னைக்கு கண்ணன் என்ன பண்ணார், இன்னைக்கு என்ன பண்ணார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அந்த கண்ணனுடைய விளையாட்டையே கேட்கிற வாழ்ட்டாளாம். ஆசிருத்வா தத்வரோ பவேதுன்னு, அவனிடத்துல யாருமே இப்படிலாம் குறும்பு பண்றானே, மீதி பேர் குழந்தையா இருந்துன்னாக்கா இந்த குறும்பு பண்ணி எங்கேனா குழந்தை வரும், நம்மாத்துக்கு பக்கத்தாத்து குழந்தை வந்து ஒரு பொம்மை எடுத்து உடச்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க, அத்த கண்ணா பின்னு வெய்வோம் நம்ம, நம்மாத்து குழந்தை பொம்மையை உடச்சுடுத்துனா சிரிச்சுட்டு இருப்போம் நாம. இந்த கண்ணன் பக்கத்தாத்துலாம் போய் அந்த குறும்பு பண்ணா கூட அவ யாருமே தப்பாவே நினைச்சுக்கலையாம், எல்லாரும் அத சந்தோஷமாவே நினைச்சுக்கிறதான். அப்போ நாசூயன் கலு கிருஷ்ணாய மோகிதா தசிய மாயையா, அது எப்படி குழந்தை உடச்சிடுத்து பாத்தியா அப்படின்னு நினைச்சுக்கிறது. இப்படி எல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருக்காளாம். ஒரு சமயத்துல அவர் என்ன பண்ணினார், கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணாரா, வேணுகானம் பண்ணா இந்த வேணுகானத்துல மோகிச்சு போய் மொத்த பெண்மணிகளும் கிளம்பிட்டாளாம். இந்த கோபியர் மொத்த பேரும் கிளம்பியாச்சு, கோபர்கள்லாம் படுத்துட்டு இருக்கா. அவ பக்கத்துல அவளுக்கு பார்த்தாக்க அந்த கோபர்கள் பக்கத்துல அந்த கோபியர்கள் இருந்துட்டே இருக்காளாம். ஆனா கோபியர்கள் கண்ணன் பின்னாடி இருந்துட்டு இருக்காளாம். இது எப்படி சாத்தியமாகும்? ஒருத்தர் கூட எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா தங்க பக்கத்துல தான் இவெல்லாம் படுத்துட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காளாம். மன்யமான இது யாரால நடத்த முடியும் அப்படின்னு கேட்டா, மாயனாலதான் நடத்த முடியும், அவன் மாயன் அப்படின்னா. மாயனை, அவன் கண்ணனுடைய மாயை என்ன சாதாரணமான மாயை இல்லை, கண்ணன் பறக்கச்சேயே பெரிய மாயைதான் பண்ணா. பறக்கச்சேயே எல்லா குழந்தையும் மாதிரி அவர் பிறந்தேரா பறக்கல, பறக்கச்சேயே நாலு குழந்தை நாலு கைகளோட எம்பெருமான் அந்த சாட்சாத் பகவத் ஸ்வரூபத்தோடையே பிறந்திருக்க. தமத்புதம் பாலகமம்புஜேட்சம் சதுர்புஜம் சங்ககதாத்யுதாயுதம்
ശ്രീവത്സമംഗളശോഭികൗസ്തുഭം പീതാംബരം താന്ദ്രപയോദസൗഭഗം അദ്ഭുതം വാഹകം അംബുജേക്ഷണം. தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடையவனாக பெருமாள் அவதாரம் பண்ணேறான். நான்கு கைகளோடு அவதாரம் பண்ணேறான். சங்க கதாத்யுதாயுதம், சங்கம் சக்கரம் கதை சார்கம் முதலிய அஞ்சு ஆயுதங்களோட கூட, அந்த அஞ்சு ஆயுதங்களும் எதிரிகளை அழிப்பதற்கு சித்தமாக இருந்துருக்கான், காத்துருக்கான். அந்த அஞ்சு ஆயுதங்களோடையும் பெருமாள் அவதாரம் பண்ணேறான். ஸ்ரீவத்சலக்ஷ்மங்களசோபிகௌஸ்துபம், அவருடைய திருமார்பல ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடிய மருவோடையும், அந்த மார்பல ஒரு ஸ்ரீ கௌஸ்துபம்னு சொல்ற ரத்னத்தோட கூட எதெல்லாம் பெருமாளுக்கு அடையாளமோ அத்தனை அடையாளங்களோடையும் பீதாம்பரத்தையும் சாத்திண்டு சாந்திர பஜோதசோபகம், அப்படி குளிர்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு திருமேனி அழகோட பெருமாள் அவதாரம் பண்ணார் கண்ணன் அப்படின்னார். அப்போ இது பெரிய ஆச்சரியமான விஷயம். இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருக்கிறவாளுக்கு யாருக்கானா குழந்தை ஒரு இவ்வளவு சாதாரணமாக இப்படி வருமா? சதுர்புஜ சாட்சாத் எம்பெருமானே வயிற்றுல கர்ப்பத்தில் இருந்து அவதாரம் பண்ணுவேறா? ஆகையால இது ஒரு மாயனை ஆச்சரியமான செயலை உடையவன். தேவகிக்கு பிள்ளையாக பிறந்திருக்கார். அதுக்கு மாத்திரம் இல்லை, இவர் அவதார சௌலபியம் மீதி பேர்ல 10 மாசம் அம்மாவனுடைய வயத்துல இருக்கா அப்படின்னா இவர் 12 மாசம் இருந்துட்டு இருக்கார். 12 மாசம் கழிச்சுதான் இவர் அவதாரம் பண்ணிருக்கு. இவர் யாரு? ஐயர் வரும் அமரர்களுக்கும் அதிபதியாக இருந்திருக்கிற சாட்சாத் எம்பெருமான். அதை தேவகிக்கு தெரிவிக்கிறதுக்காக பறக்கச்சேயே சதுர்புஜத்தோட அவதாரம் பண்ணார்னா அவரை காட்டிலும் மாயன் இன்னொருத்தராக இருக்க முடியுமா? அவருடைய மாயன். இன்னொன்னு பாருங்கோ, பெருமாள் அவதாரம் பண்ற, அவதாரம் பண்ண பிற்பாடு அங்கேருந்து திருவாடிக்கு வந்துடுது. பெருமாள் அவதாரம் பண்ணச்சேயே, கண்ணன் அவதாரம் பண்ணச்சேயே சாட்சாத் நாராயணன் தான் தான்றத தேவகிக்கு தெரிவிச்சிடுறது. இங்க இருக்கிற திருவாயிர்பாடியில இருந்திருக்கிற யசோத பிராட்டிக்கு அதை தெரிவிக்கல. இது எப்படி தெரிவிக்கிறதுன்னு, இவளுக்கும் தெரிவிக்கணும்னுட்டு நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னா, ஒரு நாள் இந்த குழந்தைய, என்ன குழந்தை பிறந்த உடனே குழந்தைய அண்ணா வெந்நீர் எல்லாம் வச்சு குழந்தைய குளிப்பாட்டுறதுன்றது ஒரு தனி விஷயம். அந்த குழந்தைய குளிப்பாட்டுறதுன்னா அந்த காலத்துல நிறைய வெந்நீரை வச்சு வச்சிருப்பா, அந்த கடாரம் நிறைய வெந்நீர் வச்சு வச்சிருப்பா. அந்த வெந்நீரை திட்டமா வளாவிண்டு காலில் குழந்தைய போட்டுண்டு அதை தட்டி தட்டி அதுக்கு நிறைய வெந்நீரை விட்டு அதுகளுக்கு எண்ணெயை தேய்ச்சி அதுக்கு நாக்கை வழிச்சு இப்படி எல்லாம் பண்ற வழக்கம். அந்த மாதிரி குழந்தைய, சின்ன குழந்தைய குளிப்பாட்டுறா. அந்த குளிப்பாட்டச்சே அப்ப பாக்குறாளாம், கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பையவாட்டி பசும் சிறு மஞ்சளால் ஐயா வழித்தாளுக்கு அங்காந்திட வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. வாயுள் வையகம் கண்ட மடநல்லார் புத்திரன் நல்லன் அருந்தெய்வம் பாயசீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதனர் மாதரே, மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே. இந்த குழந்தைய காலில் விட்டுண்டு தட்டி தட்டி குளிப்பாட்டுறா. குளிப்பாட்டிட்டு அதை திருப்பி அதை நாக்கை வழிக்கிறாளாம். சின்ன பசு மஞ்சள் எடுத்து வச்சுட்டு அந்த நாக்கை வழித்து அதில் நாக்கில் இருக்கிற இதெல்லாம் போக்குறதுக்கோசரம், அந்த நாக்கை வழிக்கிறதுக்கோசரம் வாயை திறக்கிறாளாம். அந்த வாயை திறந்து பார்த்தா ஐயா வழித்தாளுக்கு அங்காந்திட வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. சப்த லோகமும் அது உள்ள இருந்துருக்கான் இந்த குழந்தையினுடைய வாயுள்ள. அது மாத்திரம் இல்லை, இதே யசோத பிராட்டி காலில் போட்டு இந்த குழந்தைய நாக்கு வழிக்கிறதும் இவளும் அது உள்ளேயே இருக்காளாம், வாயுள்ள பார்த்தா தெரியுறாளாம். அப்ப பார்த்த உடனே ஆச்சரியமான ஒரு விஷயமா இது பார்த்துட்டு எல்லாருடையும் சொல்லிட்டு இருக்கா, வாயுள் வையகம் கண்ட மடநல்லார். இவ மாத்திரம் பார்க்கல, அவரோட கூட இருக்கிறவாளும் பாரு பாரு இந்த குழந்தை வாயில பாரு, இது மாத்திரம் சத்தலோகமும் தெரியுறது நாமளும் தெரியறோம்னா
ஒருத்தர் குழந்தை இது பண்ணிருவா, இன்னொருத்தர் ஜலம் கொட்டுறவா இருக்காளோ இல்லையோ, அவ எல்லாரும் அது உள்ள பாத்துருக்கலாம். இவ மொத்த சொல்றான் அயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம். இது குழந்தை இல்லவா, நம்ம என்னவோ நினைச்சுட்டு இருக்கோம், யசோத பிராட்டியினுடைய குழந்தை, நந்தகோபருடைய குழந்தைன்னு நினைச்சுட்டு இருக்கோம். இது சாதாரண குழந்தை இல்ல, இது அருந்தெய்வம். பாயசூறு பாயசீருடை பண்புடை பாகன் மகையன் என்று மகிழ்ந்த நர்மதரே. மகையன் அவன் சாட்சாத் எம்பெருமான் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மகிழ்ந்தனர். அப்பேற்பட்டவராக இருந்திருக்க மகையனை எம்பெருமான் தமச பரமோதாத்தா சங்கசக்கர கதாதரா என்பதாக சொல்ற. ராமனை பத்தி சொல்லச்சே, ராமர் எப்பேற்பட்டவர், தமசுக்கெல்லாம் அப்பேற்பட்டதாக இருக்கும், பிரகிருதி மண்டலத்துக்கு அப்பாற்பட்டதாக இருந்திருக்கிறவர் அவர் தான். அந்த பிரகிருதி மண்டலத்துக்கு அப்பாற்பட்டவராக இருந்திருக்காருன்னா பெருமாள் தான். அந்த சீவைகுண்டம் தான் இருந்துருக்கு. அந்த சீவைகுண்டத்தில் இருக்கிறவராக நிர்வாகர்களாக இருந்திருக்கவர் அவர் சங்கசக்கர கதாதரர். அவர் நீனும் ராமரை போய் மனுஷன்னு நினைக்கிறியே அப்படின்னு மந்தோதரையினுடைய வாக்கியம். அப்பேற்பட்ட மாயனாக இருந்திருக்கிற எம்பெருமானை, அந்த எம்பெருமானை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. மாயனுக்கு எத்தனையோ சொல்லிட்டு போலாம். அந்த ஆனாலும் இந்த இன்னும் மூணு இடத்துல மாயன் மாயன்னு சொல்ல போற, அங்கெல்லாம் மாயனை நம்ம பார்க்கலாம். என்னென்ன மாயன் ஆச்சரியவாசியான காரியங்கள் என்ன பண்ணிருக்கார் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். வடமதுரை மைந்தனை, வடமதுரை தென்மதுரை, வடமதுரை யமுனை கரையில் இருந்துருக்கு, தென்மதுரை பாண்டிய தேசத்தில் இருந்துருக்கு. எப்பவும் வடமதுரைக்கு ஒரு விஷயம், பகவத் சம்பந்தம் எப்பவுமே இருக்கிற இடம் இது. மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபாம் எஸ்யாம் ஜாதோ ஜெகநாதா சாட்சாத் விஷ்ணுகோ சனாதனஹா. மதுரைன்ற ஒரு நகரி இருக்கு, அது நகரமே புண்ணியமானது. மதுரா நாம நகரி நலமந்தம் இல்லதோர் நாடுன்னு சொல்றோம். இந்த நகருன்றதுக்கு பரமதம் பரமபதம் போல எம்பெருமானை விரும்பி வாசம் பண்ற இடம் இது. இது புண்ணியா, இது பெரிய புண்ணியம் பண்ண தேசம் இது. என்ன எம்பெருமானையே கொடுக்க வல்லது பாபஹரி, அந்த பாபத்தெல்லாம் போக்கடிக்கக்கூடியது. சத்காரியத்துக்கு உண்டான விரோதிகள் இருக்க, அந்த விரோதிகள் எல்லாவற்றையும் போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையது. சுபா, இத்த காட்டிலும் சுபமான இடம் இல்லை. இது சுபா சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன். எஸ்யாம் ஜாத்தோ ஜெகநாதா சாட்சாத் விஷ்ணு சனாதனஹா. எஸ்யாம் ஜாத்தா, எந்த மதுரா நகரத்தில் சாட்சாத் விஷ்ணு ஜாத்தா, சாட்சாத் எம்பெருமான் பிறந்தவர். ஆகையால வண்ணு வடமதுரை மைந்தனை, அந்த வடமதுரை மைந்தனை, அந்த வடமதுரைக்கு மைந்தனாக இருந்திருக்கவனை அப்படின்னு சொல்றார். மதுரைக்கு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா, வாமன் நடுங்க ரொம்ப நாள் தபஸ் பண்ண இடம், பெருமாள் வாமனாவதாரம் எடுத்திருக்கச்சு, ரொம்ப நாள் தபஸ் பண்ண இடம் சித்தாசிரமம்னு சொல்லப்படுகிறது. அந்த மதுரையை பத்தி தான், அந்த சித்தாசிரமத்தை பத்தி வால்மீகி பகவான் ராமாயணத்திலேயே சொல்றார். சித்தாசிரமம்ன்றது அந்த வாமனாவதாரத்தை மாத்திரம், மீதி அவதாரத்தெல்லாம் எத்தை பத்தியும் ராமாவதாரத்துல சொல்லல, ராமாயணத்துல வால்மீகி பகவான் சொல்லல, சொல்றது மொத்தம் ராமரை பத்தியே தான் சொல்லிட்டு வர்றார். ஆனா இதுங்க மாத்திரம் பார்த்தோம்னாக்க வாமனாவதாரத்தினுடைய விசேஷத்தை சொல்லி சொல்றார். சத்ருக்னன் ரொம்ப நாள் இருந்த இடம் இது. சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா என்பதாக சொல்றது சத்ருக்னனுக்கு. சத்ருக்னன் பாகவத தாசியத்துல முதன்மையாக இருந்திருக்கவர் சத்ருக்னன். கைங்கரியத்துல வரைச்சே பகவத் கைங்கரியத்தை பிரதானமாக பண்றவர் லக்ஷ்மணன், பாகவதாளுடைய கைங்கரியத்தை பிரதானமாக நினைச்சிருந்து பண்றவர் சத்ருக்னன் அழ்வான். அந்த சத்ருக்னன் அழ்வான் எழுந்துருளி இருந்த நகரம் மதுரை. அந்த வடமதுரைக்கு மைந்தன் அப்படின்னு சொல்றார். அந்த மதுரைக்கு மைந்தன்னாக்க யாரெல்லாம், அதாவது இதெல்லாம் சொல்றான் மண்ணின் மைந்தன் அப்படின்னு சொல்றாள் இல்லையோ, அந்த மாதிரி அந்த தேசத்தை சேர்ந்தவர் வடமதுரைக்கே ஒரு விஷயம். அவன் மைந்தன்றதுக்கு மிடுக்கன் அப்படின்னு அர்த்தம், கம்பீரமானவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ கம்பீரமானவன் அர்த்தம் சொல்லச்சே, இவருடைய மிடுக்கு எப்பேற்பட்ட மிடுக்குன்னா, அவதார தசையிலேயே அப்பாவும் அம்மாவும் தந்தையும் தாயும்
அவ ரெண்டு பேரும் சங்கிலியால கட்டுண்டு இருந்தது. அந்த கட்டுண்டு இருந்தவாளுக்கு அவளுடைய கட்டை உடனே நீக்கினவர் இவர். அப்பேற்பட்ட காம்பீரியம் இருந்திருக்கவர். தந்தை காலில் பெருவிலுங்கு தாழ விழ தாழ் அவிழ நள்ளிழற்கண் வந்த எந்தை என்று மங்களாசாசனம் பண்றார். அடுத்தது, சின்ன வயசுலேயே பெரிய ராட்சசனாக இருந்திருக்கிற கம்சனை அப்படி கையால பிடிச்சு ஒரு சுத்து சுத்தி அவரை வதம் பண்ணவர். அப்பேற்பட்ட காம்பீரியத்தை உடையவன் அவர். மைந்தன், மைந்தன்னா பிள்ளைன்னு அர்த்தம். அவர் அவதார திசையில தானே பிள்ளையாக ஆழ்ந்தவர் அவர். மைந்தன் யுவான் அர்த்தம். யுவான்ற அர்த்தத்துல கிருஷ்ணனை காட்டிலும் நிச்சய யுவா கிடையாது கிடையாது. ராஜா அப்படின்னு ஒரு அர்த்தம். ராஜான்னாக்க அவர் பெரிய ராஜாவாக இருந்தவர். கிருஷ்ணன் வடமதுரைக்கு மன்னனாக இருந்திருக்கவர். அப்பேற்பட்ட வடமதுரை மைந்தனை கிருஷ்ணனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணணும் என்பதாக. மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனைக்கு ஒரு விசேஷணம் சொல்றார். யமுனை எப்பேற்பட்டதுன்றது பார்க்கணும். இது தூய பெருநீர், நீர் பெருநீர், தூய பெருநீர், மூணு விசேஷணம் இருக்கு. யமுனை ஜலம் இருந்திருக்கு, சரி பரவாயில்ல. அந்த ஜலம் ஆறுன்னா ஜலம் இருக்காதான்னு அந்த ஜலத்தை சொல்றது. பெருநீர் பெரிய வெள்ளம் போற மாதிரி இருந்திருக்கு யமுனையில், சரி அது ரெண்டாவது, அதுவும் பரவாயில்ல. தூய பெருநீர் பரிசுத்தமான பெரிய நீராக இருந்திருக்கான், சரி. அப்போ யமுனைக்கு அவ்வளவு விசேஷமா என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டான். ராமாயணத்துல கோதாவரி இருக்கு. இந்த சீதா பிராட்டிக்கு கோதாவரி நதியை கண்டா பிடிக்காது, ஆண்டாளுக்கு சங்கத்தை கண்டா பிடிக்காது. ஏன் சீதா பிராட்டிக்கு கோதாவரி நதியை கண்டா பிடிக்காதுன்னா, சீதா பிராட்டிய ராவணன் தூக்கிட்டு போறான். தூக்கிட்டு போகச்சே வழியில பாக்குறா கோதாவரி நதிய. கோதாவரி நதிய பார்த்து சொல்றா, பெண்ணுக்குதான் பெண்படுற கஷ்டம் தெரியும், என்ன மாதிரி நீயும் ஒரு பெண்ணா இருந்துருக்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ராமர் அங்கேருந்து ஓடி வருவேர், உங்களையெல்லாம் கேட்பேர், சீத்தையை பார்த்தங்களா, சீத்தையை பார்த்தீங்களா, எப்படி போனா தெரியுமா, எப்படி போனா தெரியுமா, எங்க போனா தெரியுமா அப்படின்னு அவ கேட்பேர். அப்ப கேட்கச்சே சொல்லு நீ, தோ இந்த பக்கம்தான் தெற்கு பக்கத்துல ராவணன் தூக்கிட்டு போறான் சீத்தைய, அந்த விஷயத்த நீ சொல்லு, ராமனிடத்துல சொல்லுன்னு சொல்றா. இத பிரார்த்தனை பண்ணி சொன்னா அதே மாதிரி ராமர் கேக்குறே, ஒவ்வொரு இடமா கேக்குறேர், ஒரு மரத்தை பார்த்து கேக்குறேர், கொடியை பார்த்து கேக்குறேர், உனக்கு தெரியுமா இப்படி போனாரா, உனக்கு தெரியுமான்னு, அந்த பட்சிகள்லாம் கேக்குறேர், அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து கேக்குறேர், பிராணிகள்லாம் பார்த்து கேக்குறேர் ராமன். இப்படி கேட்டுட்டே போறதா எல்லாம், அந்த பட்சிகள்லாம் இப்படி தெற்க பாக்குறது, தெற்க பாக்குறது, சரி அதுகளால பேச தெரியாது, அதுகள் எப்படியோ போறது, போனா போட்டோம், இங்க போய் பார்ப்போம் அப்படின்னு பாக்குறேன். அங்க போனா கோதாவரி நதியை பாக்குறாரு. கோதாவரி நதியை பார்த்த உடனே, நீ ஒரு பெண்ணா இருந்திருக்கிய, பெண்ணுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அந்த கண்ணை பெண்ணுகள் தானே அறிய முடியும், ஆகையால எங்க சீதாதேவிக்கு எதனா கஷ்டம் வந்துடுத்தா, அவளை யாரனா தூக்கி போயிட்டாளா, எப்படி போ, என்ன பொண்ணா, உனக்கு எதனா தெரியுமா, நீ கொஞ்சம் சொல்ல அப்படின்னு அவ கேக்குற. அப்ப கேக்கச்சு கோதாவரி நதி வாய் மூண்டு இருக்குதான். ஏன் வாய் மூண்டு இருந்து ராவணன் என்ன பண்ணிடுவோம்னு பயமா. அந்த ராவணன் அங்க எல்லாத்தையும் மிரட்டிட்டு போறான், யாரா ராமனிட சொல்லி பாருங்கன்னு மிரட்டிட்டு போயிருக்கான். அதே மாதிரி எல்லாம் கோதாவரிட்டு மிரட்டிருக்கான். அந்த மிரட்டலுக்கு பயந்துட்டு கோதாவரி வாய்மூண்டு இருந்துருப்பான். இதே யமுனா நதி என்ன பண்ண அப்படின்னா, யமுனைக்கு விசேஷம் என்னன்னா, கிருஷ்ணன் ஜெயில தான் அவதார மாதிரி, அந்த ஜெயில அவதாரம் ஆன உடனே அப்ப வசுதேவர்கிட்ட பார்த்து சொல்ற, சரி இப்ப நம்ம இங்க இருக்க வேண்டாம், என்னை கொண்டு போய் யமுனையை தாண்டி எதிர்பக்கத்தில் இருக்கிற திருவாயர்பாடியில கொண்டு விட்டுடும் அப்படின்னு. ஆவணி மாசம் வருஷா காலம், அங்கெல்லாம் பார்த்தோம்னா யமுனையில பிரமாதமான வெள்ளம் போயிட்டு இருக்கு. அவ்வளவு வெள்ளத்தை எப்படி இவர் தாண்டது, இவர் என்ன சேத்துவா கட்ட முடியும், ராத்திரிக்குள்ள இது பண்ணும், அதுல வேற ராத்திரி அஷ்டமி, அஷ்டமியில வரைச்சே ராத்திரியில இருட்டா வேற இருந்துட்டு இருக்கும். அது ராத்திரி 12 மணிக்கு தான் சந்திரோதயம், சந்திரோதய ஆரத்துல தான் பெருமாளும் அவதாரம் பண்ணிறவ. அப்ப பெருமாள் அவதாரம் பண்ண உடனே அந்த இடத்துக்கு அவர் அங்கேருந்து அழைச்சும் போறேன். அப்ப அழைச்சும் போகச்சேயே
பெருமாள் அந்த யமுனா நதி இவ்வளவு நொப்பும் நிறையும் வெள்ளையோ வெள்ளத்தோட போயிருந்த ஒரு யமுனா நதி பெருமாளை பார்த்த உடனே, வசுதேவரை ஏழை பண்ணிட்டு வரதை பார்த்த உடனே வழி விட்டுருத்தான். வழி விட்டதும் எப்படி வழி விட்டுருக்கு தெரியுமன்னா, யமுனாஞ்சாதி கம்பீராம் நான்வர்த்தஜாகுலாம் வசுதேவோத்வஹன் கிருஷ்ணம் ஜானுமாத்ரோதகோ யயோம். வெறும் முழங்கால் அளவுதான் ஜலம் இருக்கிற மாதிரி ஆயிட்டான். யார் வேணா குழந்தை கூட நடந்து போயிடலாமா, அந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்ப யமுனைக்கு ஒரு பெரிய விசேஷம் இருக்கு. ஆகையால இந்த யமுனை பெருநீர் பரிசுத்தமான தீய தூய பெருநீர் என்பதாக சொல்லுகின்றார். நாம எல்லாரும் சொல்றோம் பரிசுத்தமான நீர்னா கங்கா ஜலத்துக்கு சொல்றார். அந்த தெளிவு இந்த யமுனை எப்படி இருந்துருக்குன்னா, சந்த சந்தோஷம் அதிகம் பிரசமும் சண்டமாறுதாக பிரசாதம் நிம்னகா யாத்தா ஜாயமானே ஜனார்தனே அப்படின்னா, எம்பெருமான் அவதாரம் பண்ணச்சே சத்துக்களுடைய மனசெல்லாம் அப்படியே நிர்மலமாக இருந்துட்டுருக்கான். பிரசாதம் நிம்னகாக யாத்தா ஜாயமானே ஜனார்தனே, இது எப்படி சத்துக்களுடைய மனசு மாதிரி யமுனையினுடைய ஜலம் நப்பு நிறையமா போயிருந்த ஜலங்கள்லாம் தெளிந்த நீரோடையாக ஆயிடுத்தான். ஆகையால பகவத் சம்பந்தம் பெற்றதுனால இதுக்கு தூய பெருநீர், இந்த யமுனை வந்து பெருநீராக ஆயிடுத்து. அதுலேயும் பகவத் சம்பந்தத்திலையும் எப்படிப்பட்ட பகவத் சம்பந்தம் இருக்கு அப்படின்னா, வல்லவி வதனோச்சிஷ்ட பவித்ராதர வித்ருமகான் அப்படின்னு சொல்லியிருக்கு. வல்லவி வதனோச்சிஷ்ட பவித்ராதர வித்ருமகான், பெருமாளும் அந்த திருவாயர்பாடியில் இருந்துருக்கிற கோபிமார்களும் யமுனையில் எல்லாரும் ராசக்கிரீடை பண்ணி விளையாடினாலாம், ஒத்தருக்கு ஒத்தர் வாயை கொப்பளிச்சுண்டானா, அந்த ஒத்தருக்கு ஒத்தர் வாயை கொப்பளிச்சுண்டதுனால அந்த வாக்குலேந்து வெளியில வந்த அந்த ஜலம் இருக்க, அந்த ஜலம் எதிர யமுனையில் பட்டுதான். இந்த யமுனையில் பட்டதுனால யமுனை பரிசுத்தமாக ஆயிடுத்து அப்படின்னு சொன்னான். இப்போ ஒரு பெரிய சந்தேகம், தர்மசாஸ்திர சந்தேகம் வந்துருச்சு. இது என்ன தர்மசாஸ்திர சந்தேகம் அப்படின்னா, சாஸ்திரம் சொல்றது நாத்து மூத்திர புரீஷம் குறியாத்து ந நிஷ்டிவேத்து ந விவசனஸ்நாயாத்து, என்ன ஜலத்துல அசுத்தம் பண்ணக்கூடாது. நாத்து மூத்திர புரீஷம் குறியாத்து, மூத்திர புரீஷம்ன்றது இருக்க ஜலத்துல அல்பசிங் போகக்கூடாது. வந்து ந நிஷ்டிவேத்து எச்ச உமியக்கூடாது, ஜலத்தில் எச்ச உமியக்கூடாது. ஆகையால இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கு. நான் நிஷ்டிவே நான் விவதனாத்து, வருண தேவதை, இந்த வருண தேவதை இருக்கிறதுனால துணி இல்லாத குளிக்கக்கூடாது. இதெல்லாம் வேதத்தில் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்போ இங்கே என்ன பண்ணிருக்கு, வல்லவி வதனோச்சிஷ்ட பவித்ராதர வித்ருமகா அப்படின்னா, இவா எச்சை பண்ணா எச்சை பண்ணதுனால எச்சல் விழுந்ததுனால இது பரிசுத்தமாயிடுதுன்னு சொல்லியிருக்கு. இது இப்படி ஆகுமா அப்படின்னு கேட்டேன். இதுக்குதான் சுவாமி சாஸ்திர மரியாதையை மீறாத சுவாமி தேசிகன் வேற வழி பண்றார். அவர் இந்த கங்கைக்கு பரிசுத்தமான நீர், லோகத்துல எல்லாரும் கங்கை விசேஷம் விசேஷம் சொல்றோம். ஏன் கங்கை விசேஷம் சொல்றோம், பெருமாளுடைய திருவடியிலேருந்து பிரவகிச்சதுனால அந்த கங்கையை விசேஷமா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த கங்கைக்கு உண்டான சம்பந்தம் பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் மாத்திரம்தான். வாமனாவதாரத்துல அந்த பிரம்மலோகம் வரைக்கும் பெருமாளுடைய திருவடி போச்சு. அந்த திருவாளுடைய திருவடிக்கு பிரம்மலோகத்துல சகசர சீருஷா புருடான்னு புருடசூக்தத்தை சொல்லி பிரம்மதேவன் தன்னுடைய கமண்டலுனாக்கி அபிஷேகம் பண்ண, அந்த திருவடிக்கு பண்ண அபிஷேகத்தை கங்கையும் கங்கையாக ஆழ்த்து அப்படின்னு சொன்னான். அந்த திருவடி சம்பந்தம் மாத்திரம் இருந்திருக்கிறதுக்கே ரொம்ப பவித்திரமானது. கங்கை கங்கேட்டு யோ ப்ரூ யாத்து யோஜனா நாம் சதைரப்பின்னு கங்கா கங்கான்னு 100 யோஜனை தள்ளி இருந்தா கூட அந்த கங்கைன்ற வார்த்தை சொன்ன மாத்திரத்தினாலேயே எல்லா பாப்பமும் போயிடும்னு கங்கையினுடைய மகாத்மத்தில் சொல்றோம். நித்தியம் தீர்த்தமாடச்சே கூட கங்கே கங்கே கங்கைன்னு கங்கையை சொல்லிதான் தீர்த்தமாடணும்னு சொல்றது. கங்கேட்ட யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிங் குருன்னு நாம எந்த ஊர்ல இருந்தாலும் ஷவர்ல தீர்த்தம் பண்ணா கூட எந்த தீர்த்தத்துல தீர்த்தம் பண்ணாலும் அந்த தீர்த்தையே கங்கையாகவும் கோதாவரியாகவும் யமுனையாகவும் சரஸ்வதியாகவும் நினைச்சுண்டு எல்லாரும் இந்த தீர்த்தத்துல சாநித்தியம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு அதுல தீர்த்தம் வரதா நம்ம நினைச்சுக்கணும். அவ்வளவு மகத்துவம் உடைத்தானதாக இருந்துருக்கிற கங்கை
அந்த கங்கைக்கு பார்த்தோம்னா கேவலம் பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் மாத்திரம்தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த காவேரி இருக்கு பாருங்கோ, இந்த யமுனை இருக்கு பாருங்கோ, யமுனைக்கு திருமேனி சம்பந்தம் இருக்கான். எதங்கிரி யோகா ஜெகதாம் திரயாணம் மந்தாகினி மன்யதமா பபூவ ததாபி சம்பவ்யதமா ததாசீத் கிருஷ்ணேன சா தேன கிருதாபகாஹா. கங்கைக்கும் யமுனைக்கும் போட்டியாம், கங்கை வசத்தியா யமுனை வசத்தியான்னு ஒருத்தர் ஒருத்தர் சொல்லணும். கங்கை தான் வசத்தி அப்படின்னு சொல்லு. ஏன் கங்கை வசத்தி அப்படின்னு? பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்துலேருந்து வந்திருக்கு, அங்கேருந்து அழைச்சி வந்திருக்க, பாகியரசை பிரயத்னம் பண்ணி அழைச்சின்னு வந்திருக்க, பாகியரசு இன்னும் பேர் ஆகையால இப்படிலாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா. சரி, அப்படியான சொன்ன நான் சொல்றேன் யமுனை தான் வசத்தி அப்படின்னா. ஏன் சொன்ன? திருமேனி முழுக்க முழுக்க ஒரு நாள் ரெண்டு நாள்ல கிருஷ்ணாரம் பண்ண எத்தனை நாளும் அந்த யமுனையில தான் போய் முழுகின்றவர் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனுடைய முழு திருமேனி சம்பந்தமும் இருக்கிறதுனால அது தூய பெருநீர் ஆயிடுத்து. ஆகையால இதை பார்த்து சொல்ற, தூய பெருநீர் யமுனை துறைவனை. கோபகன்னிகள் எல்லோரும் கிருஷ்ணனோடு சேரக்கூடிய துறை. அந்த கிருஷ்ணனோடு சேரக்கூடிய துறையில இவர் இருந்தாராம். இது துறைன்னா இறங்குற இடம். யமுனை துறைவனை அப்படின்னா யமுனையில் சாதாரணமாக இறங்க முடியாது. எங்கெங்க அங்கங்க படிக்கட்டு, இப்போ காவேரி போயின்னு இருக்கு, ஆறு போயின்னு இருக்குன்னா எல்லாருலேயும் அப்படியே இறங்கிட முடியும்னா? எங்க படிக்கட்டு கட்டி இருக்கோ அந்த இடத்துல இறங்க முடியும். எங்கெங்கெல்லாம் அதுதான் சொல்ற, பெரியவர் சேர்ந்த இடம். திருத்தம் பெரியவர் சேரும் துறையில் செறிவிளர்க்கு வருத்தம் கழிந்த வழி அருள் என்ற நம் மண்மகளார் கருத்தென்ற ஆதிவராக முறைத்த கதி எறிவார் பொருத்தம் தெளிந்துரைக்க பொய்யலாம் அதிபற்றினமே என்பதாக ரகசிய சிகாமணின்னு ஒரு ரகசியம். அந்த ரகசிய சிகாமணியில வராகச்சரம ஸ்லோகத்தை பத்தி சொல்றார் சுவாமி தேசிகன். அதுக்கு வியாக்கியானம், வராகச்சரம ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம். அது எப்பன்னா, பெரியவர் சேரும் துறையில் சிறைவிலருக்கு வருத்தம் கழிந்த வழி அருள் என்ற நன்மன்களா. பெரியவாள்லாம் எந்த வழியில போனாலும் அந்த வழியில போறது யமுனை துறைவனை. அந்த யமுனையில கிருஷ்ணனோட கூட இருந்த கோபியர்களும் கிருஷ்ணனும் துரங்கினவன் அப்படிப்பட்ட எம்பெருமானை, அந்த எம்பெருமானை சொல்லு அப்படின்னா, ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை, ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை, தோன்றும் அணிவிளக்கை, தோன்றும் மணிவிளக்கை ரெண்டும் சொல்லலாம். ஆயர் குலத்தினில் தோன்றும், ஆயர் குலத்தினில் பிறந்த என்பதாக சொல்றார். ஆயர் குலத்தினில் தோன்றும்னு சொல்றாத, பிறந்தன்னு சொல்லாத, ஆயர் குலத்தினில் தோன்றும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு சொல்ற மகா பகவத்கீதையில கிருஷ்ணனை பார்த்து, அர்ஜுனை பார்த்து கிருஷ்ணன் சொல்ற, அப்பா நீயும் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ரொம்ப நாள் முன்ன ஒரு நடந்த எனக்கு உபதேசம் பண்ண விவஸ்வானா இருக்கச்சு, நான் விவஸ்வானுக்கு உபதேசம் பண்ண விஷயத்த இப்ப சொல்றேன் அப்படின்னா. எப்போ விவஸ்வான் இருந்திருக்கான் அப்படின்னா, அது எத்தனையோ ஜென்மம் என்ன. இப்ப நான் உபதேசம் பண்ணதுன்னு இங்க எதிர்க்கிற கிருஷ்ணன் சொல்றாரு. கிருஷ்ணன் இப்பதான் அர்ஜுனுக்கு ஒரு 4 வயசு பெரியவரோ 10 வயசு பெரியவரோ, அர்ஜுனுக்கு முன்ன அவர் வந்து உபதேசம் பண்ணவரா இருக்கு. அர்ஜுனன் பார்த்து சிரிக்கிறானா, அப்பா கிருஷ்ணா விவசாயம் என்னைக்கோ இருந்தவ, நீ இன்னைக்குதான் வந்திருக்க, நான் உபதேசம் பண்ணது நீ சொல்றியே அப்படின்னா. அப்ப அர்ஜுனா நான் அவர் சொல்ற வார்த்தை கேளு அப்படின்னா, பகுனிமே வெதித்தானே ஜென்ம தவ சார்ஜுன அப்படின்னு. உனக்கும் எனக்கும் எத்தனையோ ஜென்மம் நடந்திருக்கு, ஆனா உன்னுடைய ஜென்மாக்கும் என்னுடைய ஜென்மாக்கும் வித்தியாசம் இருக்கு. உன்னுடைய பிறப்பெல்லாம் உன்னுடைய கர்மானுகுணமான பிறப்பு, என்னுடைய இதில் பிறப்புன்னு சொல்றதில்ல, என்னுடைய இது மொத்தம் தோன்றல். நான் எப்பப்பெல்லாம் சங்கல்பம் பண்ணிக்கிறேனோ நினைக்கிறேனோ அப்பெல்லாம் நான் பிறந்துருவேன், நான் வந்துருவேன் நானு. அந்த மாதிரியாக இங்க ஆயர் குலத்தினில் தோன்றும் இத்ததான் மகர்ஷி சொல்றார். தத்தோகில ஜெகத் பத்ம போதாயாச்சுத பானுனா தேவகி பூர்வ சந்தியாயாம்
ஆவிர்பூதம் மகாத்மனா. ஆவிர்பூதம்ன்ற வார்த்தையை அவர் பிரயோகம் பண்ணிருக்கார். ஆவிர்பூதம்ன்றதுனால தோன்றல் அப்படின்றத சொல்றார். தேவகி கர்ப்பசந்தியாயாம் அதுல வரைச்சு தோன்றல்னு சொல்லிருக்கச்சு, பிறப்புன்னு சொல்லாத அதுக்குதான் ஆயர் குணத்தினில் தோன்றும் மணிவிளக்கை என்பதாக சொல்லிருக்கார். அப்போ அதுக்கு மேல ஒரு விசாரம் பண்ற, இதை வச்சு மகர்ஷி சொன்ன புராணத்தை சொல்லி இங்க வச்சிருக்கேன்னு சொன்னா கூட ஆழ்வார்லாம் சொல்லச்சு, கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனில் மன்னு நாரணன் நம்பி பிறந்தமை பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் அந்த மாதிரி எல்லாம் எம்பெருமானுடைய அவதாரத்தை பிறப்புன்னே சொல்லியிருக்காள். இப்போ ஆண்டாள் மாத்திரம் இவள காயருக்கு தோன்றும்னு பிறப்பு இல்லை, இதை எப்படி சொல்றது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, இந்த சம்சாரிகள் இருந்துருக்கவா பிறக்கிறதுன்னா அவ 10 மாசம் இருந்து கர்ப்பத்துல இருந்து பிறக்கிறவா, பெருமாள் அப்படி இல்லை, 12 திங்கள் வயிற்றில் கொண்ட வப்பாங்கினால் அப்படின்றதுனால 12 மாசம் பிறந்திருக்க. அவருடைய சங்கல்பத்தினாலதான் அவர் தோன்றது பிறந்தது எல்லாமே. அந்த சங்கல்பாயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு தோன்றுதலை இங்க பிறப்புன்னு ஆழ்வார்கள்லாம் சொன்னதுக்கு காரணம், நம்ம திருஷ்டியில நமக்கு ஒன்றும் தெரியாதவாளாக இருந்துருக்கா, இந்த அவதாரத்தை பத்தி விசேஷமா தெரிஞ்சுக்காதவாளா இருந்துருக்கிறதுனால உன் திருஷ்டியில நீ பிறப்புன்னு நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்றதுதான் சொல்றதே தவிர வேற ஒன்றும் சொல்லல. ஆகையால ஆயர்குணத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, அணிவிளக்கை ஆயர்குலத்திற்கே ஒரு அலங்காரமான விளக்காக இருந்துருக்க. ஆயர்குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை அலங்காரம், மணி அப்படின்னு சொன்னமான மணியாக இருந்துருக்க. இந்த சாதாரண விளக்கு ஊதினமான அணைஞ்சு போயிடும், இந்த விளக்கு மணியினால ரத்னம் இருக்கு பாருங்கோ, அதனுடைய பிரகாசம் யாராலையும் மறைக்க முடியாததான பிரகாசம். அப்படிப்பட்ட பிரகாசத்தை உடைய எம்பெருமானை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை யார்பா பெருமாள், தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. கௌசல்யா சுசுபேதேன புத்திரே நாமித்த தேஜசாம் யதாவரேன தேவானாம் அதிதிர் வஜ்ரபாணினா என்பதாக சொல்றார். இந்த கௌசல்யக்கு ராமர் பிறந்த உடனே அவ்வளவு சந்தோஷமா, சுசுபேதேன புத்திரேன அமித தேஜசா அளவிட முடியாத தேஜஸ்தையுடைய ராமராலே அவருக்கு பிரகாசம் ஏற்பட்டதான். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனைன்னு எல்லாரும் பாக்குறவாள்லாம் சொல்லின்னு இருக்காளாம், என்ன நோன்பு நோற்றாள்களோ இவளை பெற்ற வயிறுடையவள் அப்படின்னு. இங்க பார்த்து இங்க என்ன கிருஷ்ணன் விஷயத்துல என்ன அப்படின்னு கேட்டான், இவா எல்லாரும் சாட்சாத் பரமாத்மாவே, தேவகியின் இடத்துலயும் யசோதையின் இடத்துலயும் ஸ்தன்யபானம் பண்றான், இவா எல்லாரும் சொல்லிக்கிறாளாம், இந்த யசோதை பிராட்டி என்ன பாக்கியம் பண்ணிருக்கா, ஸ்தன்யலோ லுபதயா நிவாரயன் அங்கமேத்திய பபிவான் பயோதரோ, அங்கமேத்திய பபிவான் பயோதரோ, மடியில ஏத்து குழந்தைய விட்டுருக்காளாம், பால் சாப்பிடணும்னு இட்டு ஆசையான் குழந்தைக்கு, அம்மா பால் கொடுக்கறதுக்கு முன்ன அவளுடைய மேலாடையை அதை தள்ளி தள்ளி விடுறதான் குழந்தை, பால் சாப்பிடணும் பால் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கு தெரியுமா அந்த குழந்தை, சாட்சாத் எம்பெருமானே. அந்த எம்பெருமானே தன்யம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் இருக்குன்னாக்க இத்த காட்டுல வேற என்ன விசேஷம் இருந்திருக்கு. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, இன்னொரு விஷயம் பெரிய விஷயம் இருந்துருக்கான், அவன் தாமோதரன். தன்னுடைய சௌலபியத்தை பிரகடனம் பண்ணின அவதாரம் இந்த அவதாரம். கிருஷ்ணாவதாரத்துல அம்மா வந்து யசோத பிராட்டி கட்டி விடுறாளாம், இந்த கட்டி விடுறத பார்த்த உடனே கட்டினதை பார்த்த உடனே இதுக்காக தான் நான் அங்கேருந்து நான் சிவைகுண்டத்துக்கு வந்திருக்கேன், அங்க யாரும் என்ன கட்டுறவா இல்ல, யாரும் எல்லாரும் சிவைகுண்டத்துல இருந்துருக்கா மொத்த பேரும் என்ன நினைச்சுட்டு இருக்கா, எல்லாம் எனக்கு சேஷபூத்தாள் எனக்கு சேஷபூத்தாள், நான் தான் சேஷின்னு நினைச்சுட்டு இருக்கா, இப்ப நீ நினைச்சுட்டு இருக்க பாரு, நீ சேஷியாகவும் உனக்கு கட்டுப்பட்டவன் சொல்லி நினைச்சுட்டு ஒரு காரியம் பண்ற பாரு, இத்தான் நான் பாக்குறேன், இது ஆசைப்படுறேன், இதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம் இருக்கு அப்படின்னா, பத்தம் ததா பவஜதம் முகுந்தம் அயத்ன விச்சேதினி கர்மபந்தே தபஸ்வினி தத்கிருதுனி தீராஜ்யா
சபரீளமாரண்ய கதா சுதஸ்தௌ தத்கிருதம் நியாயம்னு ஒரு நியாயம். அந்த நியாயம் என்னன்னா, யதாக்ருதர் அஸ்மின் லோகே புருஷா, இந்த லோகத்துல எப்படி உபாசனம் பண்றோமோ அதே மாதிரியான பலத்தை நாம அடைவோம் என்பதாக சொல்லுகின்றார். இப்ப தாமோதரனாக கட்டுப்பட்டவனாக இருந்திருக்கிற எம்பெருமான உபாசனம் பண்ணவனாக்க நாம்களும் கட்டுப்பட்டவனாக தான் ஆகணும். ஆனா கட்டுப்பட்டவனாக கட்டுண்டவன் சிறுத்தினால் கட்டுண்ண பண்ணிய பெருமானை உபாசனம் பண்ணவான நம்மளுடைய பந்தம் கட்டிருக்கு பாருங்க, சம்சார பந்தம், அது மொத்தம் விடுபட்டு வருதுதான். இந்த சம்சார பந்தம் விடுபட்டு போயிடுச்சுனாக்க அப்ப தத்கிருத நியாயத்துல நாமளும் கட்டுண்டவனாக இருக்கிறது இல்லாமல் கட்டிலேருந்து விடுபட்டவராக இருந்து தத்கிருத நியாயம் போய் ஆரண்ய கதாசு தஸ்தவ் அப்படின்னா ஆரண்யகத்துல இருக்கு அதுல போய் ஒயிஞ்சுன்றிருத்தான், காட்டுல போய் ஒயிஞ்சுன்றிருத்தோ அப்படின்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரி ஆரண்யக்கம்னு வேதத்துல ஒரு பாகம், அந்த பாகத்துல போய் அது ஒயிஞ்சுன்றிருத்து தத்கிருத நியாயத்துக்கு விபரீதமா இருந்துருக்கு இங்க அப்படின்னு. யா தாமோதர இதி நமதாசீதி சாதாமா கிள கிணகாரிணி பபூவா தன்னோ நம் வரதவலி திரயச்சதேன சதஸ்ய மத்திய பிரதம விபூஷணி பபூவாம். அன்னி தினத்துல உனக்கு தாமோதரன் ஒரு பேர் வந்தது, சதாமா கில கிழக்கான கிணக்காரிணி பபூவா. அன்னைக்கு ஏற்பட்ட தழும்பு இருக்கு பாருங்கோ, அந்த தழும்பு தான் இன்னைக்கு பெருமாளுடைய இடைக்கு ஒரு பூஷணம் சொன்னோம் அப்படின்னாக்க, இந்த ஒட்டியானோ அரணால் இதெல்லாம் பூஷணமாக இல்லையா? பெருமாள் அந்த 1000 ரூபாயில் இருந்திருக்கிற யசோதை பிராட்டிக்கு கட்டுண்டவன் அந்த 3 கட்டு தழும்பு இருக்கு பாருங்கோ, அந்த தழும்பு தான் உத்தமமான விபூஷணம் பூஷணமாக ஆயிடுத்துன்னு தேவப்பெருமாளை பார்த்து மங்களாசாசனம் பண்றார். கோரத்தாழ்வார் தன்னூனம் வரத வலி திரய தொன் மத்திய பிரதம விபூஷணி பபூவ தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை எந்துர்கிரகம் சுமனசா மனசா பிநித்யம் பந்தச்சிதம் பரமமீசம் உதாரந்தி தாம்னா நிபத்த இதி சுஷ்ருமதம் பவந்தம் நாலம் பபூவித பத ஸ்லதனாயதஸ்ய எந்துர்கிரகம் சுமனசோ மனசாபி நித்யம் பந்தச்சிதம் பரமமீசம் உதாகரந்தி. லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கலாம், அந்த எம்பெருமான் இருக்கிற அந்த எம்பெருமான் பெரிய மகர்ஷிகள் நல்ல மனசோட கூட இருந்திருக்கிற மகர்ஷிகள் கூட அவளால கூட பந்தச்சிதம் நம்மளுடைய கட்டு எல்லாவற்றையும் சம்சார பந்தத்தை விடுபவிப்பவராக தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. அப்பேற்பட்ட நீ ஒரு சாதாரண இடைச்சியினுடைய கட்டில நீ உண்டேன்னு சொன்னமானாக்க உன்னை என்னன்னு சொல்லி சொல்றது. ஆகையால தாம்னா நிபத்த இதி சுஷ்ருமதம் பவந்தம் நாலம் பபூவித. இது நம்பெருமாளுக்கு கண்ணன் என்ன பண்ணறான், இந்த கட்டினது இந்த யசோதா பிராட்டி கட்டினதுனால ஒரு தழும்பு வந்துடுத்தான். இந்த தழும்பு வந்த உடனே இந்த தழும்பு போவே இல்லையாம், ஒவ்வொரு மரத்துலேருந்து தாவி தாவி விளையாடிட்டு இருக்கேறான். தாவி தாவி விளையாடிட்டு இருக்கச்சு அங்க கோபியர்கள்லாம் பாக்குறாளாம். கோபியர்கள்லாம் பார்த்துட்டு கையை தட்டிட்டு சிரிக்கிறாளாம். என்ன சிரிக்கிறா அப்படின்னா, இங்க என்னண்ட என்னமோ இவ்வளவு ஆட்டம் போடுறியா, எங்கள்ட உங்க அம்மாவுண்ட போய் கட்டுண்டவன் தானே நீ, உங்க அம்மா உன்னை கட்டி தானே போட்ட, அந்த கட்டுண்டவன் தானே நீ, நீ என்னமோ பெரிய அமக்கலம் பண்றிய, என்னண்ட தாவி தாவி சொல்லிருக்கியன்னு சொன்னாலாம். அத பார்த்த உடனே இவர் என்ன பண்ணிடறான், அத மறைச்சிக்கிறான். ரங்கநாதன் வேற கண்ணன் வேற இல்லை, கொண்டல் வண்ணனாய் கோவலனாய் வெண்ணையுண்ட வாயம்னு சொல்லிட்டு இது கணையம்னு சொல்றது. பெருமாள் இடுப்புல கணையம்னு பேரு. ஒரு மெல்லிசா ஒரு தகடி மாதிரி ஒன்று சமர்ப்பிச்சுருப்பா, தகடி காட்டிலும் ஒரு ரொம்ப அப்படியே கேஸ்ன்னு சொல்லுவா. அந்த மெல்லிசா சாத்தி இருக்கிறது என்னன்னா, அந்த பெருமாளுடைய மத்தியத்தில் இருந்துருக்க இடுப்புல இருந்துருக்கிற தழும்ப மறைச்சிக்கிறாராம். அந்த கோபியர்கள்லாம் பார்க்காத இருக்கணும், இவரை பரிகாசம் பண்ணணுன்றதுக்கோசரம். இதே தேவப்பெருமாளுக்கு அந்த தழும்பே ஒரு பூஷணமா எடுத்துன்னு சொல்லி மங்களாசாசனம் பண்றா. சுவாமி தேசிகன் அந்த தாமோதரனை மங்களாசாசனம் பண்றார் கோபால வம்சத்தில்.
பரிவர்த்தித கந்தரம்பயேன ஸ்மித புல்லாதர பல்லவம் ஸ்மராமி விடபித்வ நிராசகம் கயோஸ்சித் விபுலோலூகல கர்ஷகம் குமாரம். கண்ணனை போய் உலூகலம் உரல்ல போய் கட்டி போட்டாளாம். உரல்ல கட்டி போட்ட உடனே அந்த உரலை இழுத்துண்டே இவர் போறேறாம். போகச்சேயே திரும்பி திரும்பி பார்த்துட்டே போறேறாம். பரிவர்த்தித கந்தரம் பயேன, பயேன பரிவர்த்தித கந்தரம். பின்னே திருப்பப்பட்ட கழுத்தை உடையவராக இருந்துருக்க இந்த கோபிகள்னால உரலோட கட்டிண்டு இவரை இழுத்துண்டு போறதுனால யாரானா பின்னாடி வந்து இவரை அடிக்க வந்துடுறாளோன்னு பயமா, அந்த பயத்தினால அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டு பார்த்துட்டு முள்ள முள்ள இழுத்துட்டு போயிடறான். சரி, இவருக்கு என்ன பெருமாள், அந்த உரலை இழுத்துட்டு போறவருக்கு அந்த கட்டை அவுக்கிறது போய் ஒரு பெரிய கஷ்டமான, கையில ஒன்றும் கட்டு போடல, இடுப்புல தான் கட்டு போட்டிருக்க, இவரே அவுத்துண்டு போயிடலாமோ இல்லையோ, இவர் அவுத்துக்கல, ஏண்டா அவுத்துக்கல அப்படின்னா, பசவஹா பாசிதா பூர்வம் பரமேண ஸ்வலீலயா தேனைவ மோச்சனீயாக தேன அன்யைஹி மோச்சயிதும் க்ஷமாக அப்படின்னா, இந்த சேத்தனர்கள்லாம் எம்பெருமானாலே கட்டுண்டவனாக கட்டுப்பட்டதுனால அந்த சேத்தனர்களுடைய பத்தம் இருக்கு பாருங்கோ, பந்தம் இருக்கு பாருங்கோ, சம்சார பந்தம், அந்த சம்சார பந்தத்தை பெருமாள் தான் அவுக்கணும். யார் முடிச்சு போட்டாலோ அவளால தான் அந்த முடிச்சு அவுக்க முடியும். இன்னொருத்தர் வந்து அந்த முடிச்சு அவுக்கணும்னாக்கா அந்த அவளால இன்னொருத்தரால முடிச்சு அவுக்க முடியாது. ஆகையால பெருமாள் போட்ட முடிச்ச பெருமாள் வேணா அவுக்கலாம். பெருமாளுக்கு போட்ட முடிச்சு யாரு போட்டிருக்கா, இங்க இருக்கிற இவ போட்டிருக்கா, அந்த யசோத பிராட்டி வந்துதான் அவுக்கணுமே தவிர வேற யாராலும் அவுக்க முடியாது. ஆசிரித பரதந்திரனாக எம்பெருமான் இருந்திருக்க, தனக்கு கூட பரவாயில்ல, ஆசிரித்தாள் தன்னை அண்டினவர்கள் இருக்காள, அவள் விஷயத்துல பரதந்திரனாக இருந்திருக்கிற எம்பெருமானான படியினால அவர் அந்த கட்டை அவுத்துக்கலையாம். பரிவர்த்தித கந்தரம் பஜேன ஸ்மித புல்லாதரம், இப்படியே ஒரே சிரிப்பான். ஒரு பக்கத்துல பயத்தினால இப்படி திரும்பி திரும்பி பாக்குறேன், இன்னொரு பக்கத்துல சிரிக்கிறான், இது என்னத்துக்குடா இது இப்படி சிரிக்கிற அப்படின்னா, அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்தா சிரிப்பு வருமா, இது ரொம்ப நாள் பட்னி இருந்து நிறைய சாதம் கொடுத்துடும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவளுக்கு ஒரு சந்தோஷம் வருமா. சீவைக்குண்டத்துல இருந்த வரைக்கும் இப்படி யாரும் என்ன பண்றவாளா இல்லை, அதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன், இப்படி என்னையும் பிடிச்சு கட்டு போடுறதுன்றது ஒண்ணு வந்திருக்கு பாருங்கோ, நான் என்ன ஆசைப்பட்டனோ அது நடந்திருக்கேன்னு ஒரு பெரிய சந்தோஷமா. ஸ்மித புல்லாதர பல்லவம் ஸ்மராமி அப்படி. அதுக்கப்புறமா என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த உரலை இழுத்துட்டு போறேரா, இழுத்துட்டு போனா ஏன்னா அங்க இருக்கிற ஒரு ரெண்டு இவாளுக்கு பேரு கூட சொல்ல விரும்பலையா, கயோஸ்டித்துன்னா, ஏன்னா நாரதரிடத்துல அபச்சாரப்பட்ட பிரம்மவித்துக்களிடத்துல அபச்சாரப்பட்டவானாக்கா அதை காட்டிலும் பெரிய தப்பு வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த நாரதரிடத்துல அபச்சாரப்பட்ட அந்த நலக்கூபரால ரட்சணம் பண்ணுறதுக்காக அவளுக்கு அந்த ஒரு சாப விமோச்சனம் கொடுப்பதற்காக இந்த உரலை இழுத்துட்டு போறா, அதுக்கு ஆயுதெல்லாம் ஒண்ணு வேணா இந்த உரலே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விடபித்வ நிராசகம் இந்த விருட்சபாவத்தை நிவர்த்திக்கிறதுக்காக பண்றார். பெருமாள் ராமாவதாரத்துல அகல்யைக்கு அந்த கல்லாக இருந்த தன்மையை நீக்கினார். கிருஷ்ணாவதாரத்துல பெருமாள் இவாளுக்கு மரமாக இருந்த தன்மையை நீக்கிருக்கலாம். விடபித்தனராசகங்கயோஸ்டித்து விபுலோலூகல கர்ஷகம் குமாரம், இந்த உலூகலம் சின்னதா இல்லையா, பெரிய உலூகலமா, உலூகலம்னாக்கா உரல், அந்த பெரிய உலூகலத்தை கர்ஷகா இழுக்கிறவனாக இருந்துருக்கவன், அப்படி இழுத்துட்டு இருக்கவன் யாருன்னா சாதாரணமான அது பெரிய யாரோ இவனும் பெரிய பயில்வானோன்னு நினச்சிக்க வேண்டாம், குமாரம், அந்த குமாரம் ஸ்மராமின்னு சுவாமி தேசிகன் அந்த தாமோதரனை மங்களாசாசனம் பண்றார். அப்படி தாமோதரன் விஷயத்த சொல்லிட்டு போனவனா எவ்வளவோ இருந்துட்டு இருக்கும். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தோமலர் தூவி தொழுது, தூயோமாய் வந்து பரிசுத்தமாக வரணும் அப்படின்னா, என்ன பெருமாள் சேவிக்கணும்னா பரிசுத்தமாக வரணும், அந்த மாதிரி நாமளும் பரிசுத்தமாக வரணும்னு சொல்லியிருக்க, இது எப்படிப்பட்ட பரிசுத்தமாக இருந்துருக்கு,
இது பரிசுத்தம்ன்றதுக்கு என்ன எங்க போய் தீர்த்தம் பண்ணணும், எத்தனை வாட்டி தீர்த்தம் பண்ணிட்டு வரணும், எப்ப பரிசுத்தி வருது அப்படின்னா, அந்த திரிகரண சுத்தியோட வரணுமா, மனசுல ஒரு சுத்தத்தோட வரணுமா, ராட்சசனாக இருந்திருக்க விபீஷணன், விபீஷணன் ராமனிடத்துல சரணாகதி பண்ணிட்டான், சரணாகதி பண்ணச்சே சமுதிரத்துல ஒரு வாட்டி மூழ்கிட்டு வந்தா சமுதிரம் சரணாகதி பண்ணா அங்கேயிருந்து அப்படியே அந்த புறத்துலேருந்து அப்படியே தான் ராவணனுடைய சபையிலேருந்து நேர தான் வந்திருக்கான் அவன், அவன் எங்கேயும் தீர்த்தமாடிட்டுலாம் வரல அவன். அதே மாதிரி திரௌபதி பெருமாளிடத்துல சரணாகதி பண்றா, அந்த பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணச்சே எங்கேருந்து வந்திருக்கா அப்படின்னா, அப்ப அவ அசுத்தமா தான் இருந்தாவோ, அசுத்தமா இருந்தாலும் மனசளவுல பரிசுத்தோட கூட எம்பிரமான பண்ணா தூயோமாய் வந்து அப்படின்னா இது பரிசுத்தம், மனச அளவுலையும் சரீர அளவுலையும் எந்த சன்னிவேசத்துல எவ்வளவு முடியுமோ அப்படின்னு அர்த்தம். அதுக்காக குளிக்காதையே பெருமாளை சேவிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. எந்த ஆபத்காலமா இருந்துன்னாக்கா அப்படியே இது பண்றது, சாதாரண காலமா இருந்துன்னா பெருமாளை பரிசேவிக்கிறதுக்கு பரிசுத்தமாக வருது. தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது, தூமலர் தூவி தொழுது, அந்த தூமலர் அப்படின்னு சொல்ல சொல்லச்சே இது மிக்கசீர் தொண்டரிட்ட பூத்துழுவம் அப்படின்னு சூட்டு நன் மாலைகள் தூயன வேந்தி அப்படின்னா சொல்றக்கு பரிசுத்தமான மலர்கள், அந்த மலர்களுக்கு பரிசுத்தி எப்படின்னா அதுக்கும் பரிசுத்தி உண்டு. கண்ட கண்ட இடத்துல வளர்ந்த புஷ்பம்லாம் பெருமாளுக்கு சாத்தக்கூடாது. இது எங்கன்னா ஒரு எந்த இடத்துல இதுக்குன்னு பெருமாளுக்குன்னு இப்ப ரங்கநாதனுக்கு பார்த்தோம்னா சரி, அந்த ரங்கநாதனுக்குன்னு ஏற்பட்ட தோட்டத்துல இருக்கிற புஷ்பத்துல என்ன எங்க அந்த புஷ்பிக்கிற புஷ்பம் எது உண்டோ அத்ததான் வந்து அவர் ரங்கநாதனுக்கு சமர்ப்பிப்பாளே தவிர எல்லாத்த எல்லா புஷ்பத்தையும் சமர்ப்பிக்க மாட்டா. அந்த மாதிரி பெருமாளுக்கு வரச்சே எல்லா புஷ்பம்லாம் சமர்ப்பிக்க கூடாது, பெருமாளுக்குன்னு ஏற்பட்ட இடத்துல இதுக்காக ஸ்மசானத்துல புஷ்பிக்கிற புஷ்பத்தை கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணுமா, அந்த மாதிரி இல்லாமல் தூமலர் தூவி தொழுது எத் பாதையோ அசடதீஹி சலிலம் பிரதாய துர்வாங்குரைரபி விதாய சதீஹிம் சபரியாம் அப்யுத்தமங்கதிமசோ பஜதே த்ரிலோகீம் தாஸ்வான விக்லபமனாஹ கத மஹர்த்திமிச்சேது. பிரம்மா பெருமாளுக்கு சொல்ல சொல்றார், எத் பாதையோ அசடதீஹி சலிலம் பிரதாய துர்வாங்குரைரபி விதாய சதீம் சபரியாம், திரிகரண சித்தியோட கூட எம்பெருமானுடைய திருவடிக்கு தீர்த்தத்தை சேர்த்து தூவி தொழுதுன்னு சொல்றாரோ இல்லையோ, அந்த தூவுறது மாத்திரம் இல்ல தொழுகவும் தொழணும், அதை சேவிச்சு அர்ச்சனை பண்ணி தூவின்னு சொல்றச்சே அதை சமர்ப்பிக்கிறதுனா ஏதோ விட்டு கிடாசுற மாதிரி பண்ணலாமா அப்படின்னா, நீ எப்படி சமர்ப்பிச்சாலும் அந்த பெருமாள் ஏத்துக்கிறாராம். ஆகையாலதான் தூவி தொழுது வாஜினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, வாயினால் பாடி. இதுல புஷ்பத்துல பிரதானமான புஷ்பம் என்ன புஷ்பம், மீதி எல்லாம் ஏதோ புஷ்பம் புஷ்பம்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, பிரதான புஷ்பமான புஷ்பம் என்ன அப்படின்னா அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரகா செண்பக மல்லிகையோடு செங்கழிநீர் இருவாட்சின்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார், எண்பகர் பூவும் குணர்ந்தேன்னு சொல்லி மங்களாசாசனம் பண்றார். அதெல்லாம் ஒரு பக்கமா இருக்கட்டும், நாம எம்பெருமான சேவிக்கிறதுக்கு உண்டான தூமலராக இருக்கக்கூடியது எப்படின்னா, சுகந்தீனி மனோஜானி புஷ்பாணி அபிமுகானிச்ச பிராதருத்தாய சின்வியாத்து ஸ்வாராமாத் ஸ்வயமேவகி அப்படின்னா, இது பெரியவாள்லாம் பார்க்கலாம் நாவல் பார்க்கறதுல ஐயா சுவாமி எழுந்தருளிந்த இன்னைக்கு அடி என் திருத்தப்பனார் பண்றவாள்லாம் எழுந்தருள் இருக்கா, அந்த சுவாமி எழுந்தருள் ஐயா சுவாமி பக்கத்துல அக்னிஹோத்திரம் சுவாமின்னு எழுந்தருளிந்தார் அடி அன்ப அடி என்ன அதாவது ஆத்துக்கு பக்கத்துல இந்த சுவாமிகள்லாம் அந்த 80 திருநட்சத்திரத்துல கூட அக்னிஹோத்திரம் சுவாமி அப்படியே முதுகெல்லாம் கூனி போயிருக்கும், அந்த திருநட்சத்திரத்துலயும் அக்னிஹோத்திரம் விடாத பண்ணிந்த சுவாமி சோமயாஜி. அந்த சுவாமி நித்தியம் பெருமாள் திருவாராதனத்துக்காக கார்த்தால அக்னிஹோத்திரம் எல்லாம் பண்ணி முடிச்சு சந்தியாவந்தனம் பிரம்மயஜ்ஞத்தெல்லாம் முடிச்சுட்டு தானே அந்த புஷ்பத்தை பெருமாள் திருவாராதனத்துக்காக கிரகிப்பேன். அதே மாதிரி ஐயா சுவாமியும் தானே அந்த புஷ்பத்தை இன்னொருத்தர் கிரகிச்சு வைக்கிற வரைக்கும் அவர் காத்துட்டு இருக்க மாட்டேன், தானே போய் அந்த புஷ்பத்தை தன் கையாலேயே பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக கழிப்பார். அது சாஸ்திரியமான ஒரு விஷயம். அது சுகந்தீனி மனோஜானி புஷ்பாணி அபிமுகானிச்ச, சுகந்தீனி நல்ல வாசனையோடையும் பார்ப்பதற்கு அழகோடையும் இருக்கக்கூடிய புஷ்பங்களை பிராத்தருத்தாய சென்வியாத்து கார்த்தால எழுந்து பொறிச்சு வைக்கணுமா,
ஸ்வாராமாது ஸ்வயமேவஹி, தன்னுடைய தங்காத்திலேயே தானே பொறிச்சு வைக்கிறதாம். சுவாமி திருமாளிகள், ஐயா சுவாமி திருமாளிகையில் வாசல்ல நித்தியமல்லி செடி இருக்கும், வருஷம் 365 நாளும் புஷ்பிக்கும். அது ஸ்வாராமாத்து என்பதாக தன்னுடைய இடத்துலேருந்துன்னு அத்தை தானே பொறிச்சு அந்த பெருமாளுக்கு அந்த சமர்ப்பிப்ப அந்த மாதிரி நாம பண்ண வேண்டும். தூமலர தூவி தொழுது, இது பிரத்யட்சமாக இருந்திருக்கிற புஷ்பம். இன்னொரு புஷ்பம் என்ன தெரியுமா அப்படின்னா, அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரகா சர்வபூததயா புஷ்பம், க்ஷமா புஷ்பம் விசேஷதா, தானம் புஷ்பம் தபஸ் புஷ்பம், தியானம் புஷ்பம் விசேஷதா, சத்யம் அஷ்டவிதம் புஷ்பம், விஷ்ணோ பிரீத்திகரம் விதுஹு. இது தவிர எட்டு விதமான புருஷம் புஷ்பம் இருக்கு. அந்த புஷ்பங்கள் பெருமாளுக்கு பிரீத்தியை உண்டு பண்ணுவதாக இருந்துருக்கான். அந்த எட்டு விதமான புஷ்பத்தில் முதல் புஷ்பம் அஹிம்சை, ரெண்டாவது புஷ்பம் இந்திரிய நிகிரகம், மூணாவது புஷ்பம் சர்வபூத தயா, எல்லாரிடத்துலையும் தயையோட இருந்துருக்கிறது, அடுத்தது க்ஷமா பொறுமை, அடுத்தது தானம், அடுத்தது தபஸு, தியானம், சத்தியம் பொய் சொல்லாமல் இருக்கிறது, சத்திய வாக்கு இருக்க. இப்படி எட்டு விதமான புஷ்பத்தை கொண்டு எம்பெருமான நாம் அர்ச்சனை பண்ணணும் என்பதாக. தூமலர் தூவி தொழுது, தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி, பாடினாலே போறோம். வாயினால்ன்றது என்னத்துக்காக, இன்னொரு வார்த்தையை ஒன்று சேர்க்கணுமா, வாயினால தானே பாட முடியும் அப்படின்னா, ஏதோ வாத்தியங்கள்லாம் வாசிக்க வேண்டாம், நம்ம வாக்குனால எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லணும். அந்த திருநாமத்தை சொன்னமானாக்கா அந்த சொல்லச்சேயே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும். குலசேகர ஆழ்வார் சொல்றார், ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சயாச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு கிருஷ்ணம் லோகய லோச்சனத்வஜ ஹரே கச்சங்கிரி யுக்மாலயம் ஜிக்ரக்ரண முகுந்த பாத துளசீம் மூர்தன்னமாதோட்சஜம். வாயினால் பாடி, மனத்தினால் சிந்திக்க. அந்த எம்பெருமானையே மனசால நினைச்சிருந்தபானாக்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஜிஹ் சிந்தயாமி ஹரிமே வசந்ததம் மந்த மந்த ஹசிதானாம்புஜம் நந்தகோப தனயாத் பரத்பரம் நாரதாதி முனிபிருந்த வந்திதம் நந்தகோப தனயம் பராத்பரம் நாரதாதி முனிபிருந்த வந்திதம் சிந்தையாமி ஹரிமேவ சந்ததம் மந்த மந்த ஹசிதான நம்புஜம்னா, இந்த புன்சரிப்போட கூட இருந்துருக்கிற எம்பெருமானையே அந்த நினைக்கிறதுக்கே யாரு அப்படின்னா, சாட்சாத் எம்பெருமான் தான், கண்ணன் தானா. அதராஹித சாருவம் சனாஹ மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாஹ ஹரிணீல சிலா விபங்க நீலாஹ பிரதிபாசந்து மமாந்திம பிரயாணை. சாமி தேசிகன் சொல்றார், கடைசி சமயத்துல நான் எப்படி பெருமாளை நினைக்கணும் அப்படின்னா, அந்த கிருஷ்ணாவதாரம் பண்ணவனாக தலையில மயில் தொகையை வச்சுட்டு இருக்கிற கிருஷ்ணனாக நான் அனுபவிக்கணும் அப்படின்னா, ஹரிணீல சிலா விபங்க நீலாஹ இந்திரநீலக்கெல்லாம் உடைச்சா அது உள்ளுக்குள்ள இருந்துருக்கிற ஒரு பிரகாசம் எப்படி இருக்கோ, அப்படிப்பட்ட பிரகாசத்தை உடைய எம்பெருமான நான் கடைசியில் ஸ்மரிக்கணும். இப்படியான ஒரு அந்திம ஸ்மரணம் எனக்கு ஏற்படணும்னு சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்றேன். இன்னைக்கும் சுவாமி தேசிகன் தேவப்பெருமாள் திருவடி வாரத்தில் மங்களாசாசனம் பண்றதுக்கு எழுந்துள்ளச்சே பார்த்தோமானாக்க, பெருமாள் கிரீட்டெல்லாம் சாத்தினுக்கு போட்டேன், சௌரி சமர்ப்பிச்சுட்டு அதுல மயில் தொகையோட பெருமாள் சிவ சாதிப்பேன். ஆச்சரியமாக இருந்துருக்கும் தேவப்பெருமாள். அது எப்படி பெருமாள் பாரித்தாரோ, சுவாமி தேசிகன் பாரித்தாரோ, அதே மாதிரி சேவை சாய்ப்பவர் அவர். மனத்தினால் சிந்திக்க, வாயினா போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். இப்படி கணக்கு எம்பெருமான திரிகரண சுத்தியோட கூட எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணி, எம்பெருமான அர்ச்சனம் பண்ணி, எம்பெருமானால் பாடி, எம்பெருமான மனசுனால கணக்கு சிந்திச்சு எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணமானாக்க, அந்த சரணாகதி மகாத்மியத்தினால நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டா, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், இத்தனை நாள் பண்ண பாப்பங்களும் இனிமே வரக்கூடிய பாப்பமும் எல்லாம் தீயினில் தூசாகும் செப்பேல், எல்லாம் தீயினில் போயிடும், நெருப்பில் போட்ட ஊகமுள்ளு மாதிரி மொத்தம் போயிடும் அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். இதை அப்படியே கேட்டகரைஸ் பண்ணி வரிசை வரிசையா தனிப்படுத்தி சொல்ற, பிராரப்தே தர பூர்வ பாபமகிலம் பிராமாதிகஞ்சோத்தரம் ஞாசே நக்ஷ பயன்னு
அனபியுபகத பிராரப்த கண்டஞ்சனா தீபூர்வோத்தர பாப்மனம் அஜனநாத் ஜாதேபி தன்னிஷ்கிருதே கௌடில்யே சதி சிக்ஷயாபி அனகயன் க்ரோடீகரோதி பிரபுஹ பிராரப்தேதர பூர்வ பாபமகிலம். எம்பெருமானிடத்துல சரணாகிதி பண்ணிட்டோமானாக்க பிராரப்த பாபம், பிராரப்த பாபம்னா பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிற பாபம், அந்த பாபம் தவிர மீதி பாபம் மொத்தம் போயிடுமா. பிராமாதிகஞ்சோத்தரம், சரணாகிதி பண்ண பிற்பாடு நாம் தெரியாத பண்ற பாபம் இருக்கு பாருங்கோ, அந்த தெரியாத பண்ற பாபம் எல்லாமும் போயிடுமா. ஞாசேன க்ஷபயன் அனபியுபகத பிராரப்த கண்டஞ்சனா, அந்த பிராரப்த பாபத்திலேயே கூட அபியுகத பிராரப்தம் அனபியுகத பிராரப்தம்னு ரெண்டு. அபியுபகத பிராரப்தம்ன்றது என்னன்னாக்க இதுவரைக்கும் நானே அனுபவிக்கிறேன். இப்ப சரணாகதியினுடைய மகாத்மியத்தினால மோட்சம் ஓடணும், அடுத்த க்ஷணமே நமக்கு மோட்சம் கொடுத்துருவோம். ஆனா நாம என்ன சொல்றோம், என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், இந்த தேகாவசானம் வரைக்கும் இந்த சரீரத்தில் இருந்து வர்றோம் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும், அதுக்கப்புறமா நான் வந்து தேகாவசானத்தில் எனக்கு மோட்சம் கொடுத்தா போறோம் தான் பிரார்த்திக்கிறோம். ஆகையால நாம அபியுபகத்தம் நாம ஒத்துக்கிறோம், ஏத்துக்கிறோம், இந்த பிராரப்த பாபத்தை இந்த தேகாவசானம் வரைக்கும் இருக்கிற பாபத்தை நாம ஏத்துக்கிறோம். ஒரு கால் பலன் கொடுத்த பாபமே ரெண்டு ஜென்மா மூணு ஜென்மா பிராமண ஜென்மாவா இருக்கா மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா கூட இது முதல் ஜென்மாவா இருந்து இன்னும் ரெண்டு ஜென்மா பிராமண ஜென்மா இருக்கு, அது மாதிரி எதனா இருந்ததுன்னாக்கா அதெல்லாம் வேண்டாம் எனக்கு, இது வரைக்கும் இருக்கிறது, மீதி எல்லாம் அந்த பிராரப்த கர்மால நாங்கள்லாம் ஒத்துக்காததாக இருக்கு. அனபியுபகத பிராரப்த கண்டஞ்சனா, இது மொத்தம் போயிடுமா. சரி, தீபூர்வோத்தர பாப்மானம் அஜனநாதி, எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணவாளுக்கு அவ புத்திபூர்வமா பாபம் பண்ண மாட்டா. சரி, அப்படி பண்ணாள்னாக்கா ஜாத்தேபி தன்னிஷ்கிருதேஹே, அதுக்கு பிராயசித்த பிரபத்தி பண்ணிட்டு அத்த போ கிடைக்கிறது. அந்த பிராயசித்த பிரபத்தியும் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாதவாளா இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க. கௌடில்யே சதி சிக்ஷயாபி அனகயன், இந்த ஜென்மாவுக்குள்ளேயே அவளுக்கு ஒரு சிக்ஷை கொடுத்துடுறது. அவிதேய புத்திரா பவந்தி, அவிதேய பாரியா பவந்தி, கஞ்சா பவந்தி, காணா பவந்தி அப்படின்னு சொல்றது. அது குருடனாகவும் நொண்டியாகவும் முடவனாகவும் இப்படி எல்லாம் அவனை ஆக்கி அவிதேய புத்திரா பவந்தி, அவிதேய பாரியா பவந்தின்னு சொல்றது. அதாவது சொல்றதுல யார் இருக்கா அப்படின்னா அவளுடைய குழந்தை பசங்கள்லாம் அவ சொல்ற வார்த்தையை போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த பிராரப்த பாபத்துக்கு பலன் தான் இது, உத்தராகத்துக்கு பலன் தான் அது, சரணாகதி பண்ணத்துக்கு. ஆம்டே அவ சொல்ற வார்த்தையை கேட்காத போயிட்டான்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஒரு சிக்ஷை. இந்த சாம்டியா வா சொல்றது கேட்க மாட்டா, பையன் வா சொல்றது கேட்க மாட்டா, இப்படிப்பட்ட சிக்ஷையை கொடுத்து அவளை அனகையன்னு க்ரோடீகரோதி பிரபு, அந்த பாபம் மொத்தத்தையும் போக்கடிச்சு பிரபுவாக இருந்திருக்கிற எம்பெருமான் க்ரோடீகரோதி தன் அடிச்சோதிக்கு ஏற்றுக்கொள்கிறார் என்பதாக சொல்றார். அததான் போயபிழையும் புகுதருவான் நின்றனவும், புகுதருவான்றது உத்தராகம், அந்த உத்தராகம் அதுல ஒட்டாது. ஏற்கனவே இருந்திருக்கிற பாப்பம் தீயினில் தூசாகம், தீயில ஊகம் உள்ள போட்டா எப்படி போயிடுமோ அந்த மாதிரி போயிடும். ஆகையால நீங்க யாரும் விசாரப்படாதுங்கோ, எம்பெருமான் நடத்தி வைப்பான், கண்ணன் நடத்தி வைப்பான், 30 நாளும் மார்கழி நீராட்டம் நன்னா நடக்கும். ஆகையால நீங்க இந்த மாதிரி ஏதோ பெரிய வந்துடுதே நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் பத்தி நினைக்காத, நாம கிருஷ்ணனிடத்துல சரணாகதி பண்ணியாச்சு, நமக்கு இனிமே பாப்பங்களே ஏற்படாது என்று தைரியத்தை சொல்லி சொல்றானா. மாஜனை மண்ணு வட மதுரமைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூஷாகும் செப்பேலோரிம்பாவாய் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயன் தாம் நியாயேன மார்க்கேண மகிமஹிசா கோபிராமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.